தேவனுடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய நாமத்தை தொழுகை செய்யும்படியாய் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இது நல்ல நாளைகளில் நாம் யாவரும் தேவனுடைய நாமத்தை பதிவுபடுத்தும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். கடவுளுமை ஆசிர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியாக முதலாவது நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இது ஒப்பு கொடுக்கிற நேரம். முதலாவதாக நீங்கள் யாவரும் ஒரு நிமிடம் உங்களுடைய காரியங்களை அவருடைய சமூகத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிறகு நாம் யாவரும் சேர்ந்து ஜெபித்து இந்த நாளில் ஆராதனை உள்ளாக செல்வோம். ஒரு நிமிடம் நாம் யாவரும் தனிமையாக தேவனிடத்திலே உரையாடுவோம். நம்ம ஏற்படிப்போம். சேர்த்து ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வெற்றிருந்து பூமியின் மனுபுத்திரர்களாக எங்களை நிமிடந்தோறும் கண்காணித்து வருகிறதான எங்களின் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்திலாவே, தர்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை பொழுதிலும் தேவரீர் உடைய சன்னிதானத்திற்கு வரவும் உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கவும் இப்பொழுது மேலான சாந்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து இந்த புயல் மழையின் மத்தியிலும் தேவன் எங்களை நீர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக நம்மை மிஸ்தோத்திருக்கிறோம். ஏதோ தொடர்ந்து எங்களை நீர் அப்படி நடத்த போகிறீர். அதற்காகவும் நாங்கள் மிஸ்தோத்திருக்கிறோம். தேவரே, இப்படியெல்லாம் எங்களுக்கு போதுமானவராக இருந்த போதிலும் நாங்கள் உங்க விரோதமாக பாவங்களை செய்து கொண்டுதான் தப்பு பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய பார்வைகளால், பேச்சுகளால், நடத்தைகளால், செய்கைகளால், எல்லாவற்றின் மூலமாகவும் நாங்கள் உண்மை மறந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடியா தயவாக இந்த நாளிலே அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நீர் மன்னிக்கும்படியா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் மன்னிக்கும்படியா கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறபடியா ஒவ்வொருவரையும் எங்களுடைய கிருபையினால் மூடி மறைத்து குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே இது எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சமூகத்துல ஜபிக்கிறேன். நடத்துங்க, இந்த ஆராதனையை தலைமையேற்றுக் கொடுங்க. அங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவின் தகப்பனை வரங்களினாலும் கனிகளினாலும் அவர்களை நிரப்பி தேவரீருடைய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி பிள்ளைகள் உடைய அன்பை வெளிப்படுத்த, உடைய குணத்தை வெளிப்படுத்த நீரே வழிநடத்த வேண்டும் என்று இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டுமா? இந்த இணைப்பிலே சூழ்நிலையாக பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். இறக்கம் நிறைந்த பிதாவே, ஆமே. நீ பாக்கியம் நீ
Oh, my God.
அதிகாரம் முதல் 9 வசனங்கள் நாம் மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். ஞானத்தையும் ரோதகத்தையும் அடைந்து புத்திமதிகளையும் உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உழைத்த உழை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை அல்லாதே. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். முடியும் உன் கழகத்துக்கு சரபணியுமான இருக்கும். இந்த வாசித்த நல்ல வேத பகுதிக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் நாம் ஆரம்ப ஜபத்திற்காக மண்டிடுவோம். ஆரம்ப ஜபத்தை திருமதி சுமதி பிராங்கலின் அவர்கள் கேட்டார். ஆத்துமாக்களை நீர்தாமே ஆண்டவரே நேரத்தோட கூட்டி சேர்த்தருளுங்க ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இதோ இங்கே ஒரு மனதாக அமர்ந்திருந்து கர்த்தாவே இந்த ஓய்வு நாள் பள்ளியின் பாடங்களையும் ஆண்டவரே கற்று உணர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே கண்டு ஆண்டவரே அதன் பின்பதாக நடக்க இருக்கிறதான தெய்வீக ஆராதனையிலே அப்பா இதோ ஆண்டவரே ஒரு நல்ல சத்தியத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆசீர்வதிங்க. அந்த சத்தியத்தை நாங்கள் ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே விட்டுவிடாத படிக்க ஆண்டவரே அதை எங்கள் உள்ளத்திலே இருத்தி அதை எங்கள் வாழ்விலே அப்பியாசிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர்தாமே ஆண்டவரே இடைப்பட வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நாங்கள் தங்கி தரித்திருக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கேட்ட விண்ணப்பங்களையும் கேட்க மறந்த விண்ணப்பங்களையும் நீர்தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து கூட்டி தருமாறு மீட்பர் இயேசுவின் வழியாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல உருக்கமான ஜபத்தை ஏறெடுத்த சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்ததாக இந்த ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப நிகழ்ச்சியாக நாம் இயற்கை செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாவதாக ஊழியறிக்கை. ஊழியறிக்கையை நம்மிடையே உள்ள சகோதரி சாரா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். ஊழியறிக்கை சகோதரி சாரா.
ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு ஊழியர்களாக கடந்து செல்வோம். அதேவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஊழியருக்கு எனக்கு கொடுத்த தயவிற்காக உங்களுக்கு நன்றி சாமி. அப்பா இந்த ஊழியருக்கு நீங்க நாங்க என்ன பாடம் கத்துக்கணும்னு நீங்க கொடுத்தீங்களோ அந்த பாடத்தை நாங்க கத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யறேன். நம்ம வந்து எனக்கு பார்க்க போற ஊழியர்களோட தலைப்பு வந்து வீட்டில் சிங்கம், யார் வீட்டுக்குள்ள சிங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார பாடத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வார வீட்டில் சிங்கத்துல யாரோட பத்தி பார்க்க போறோம்னா, குலாம் அப்படிங்கிறவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சி, அவங்க இயேசு எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மூலமா எத்தனை பேர் வந்து சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அவங்க வந்து சிறுவனா இருக்கும் போது வந்துட்டு அவங்க வந்து நிறைய மத கடவுளை வந்து வழங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு எந்த கடவுளை வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியலையா, அதுக்காக வந்துட்டு எல்லா கடவுளையும் அவங்க வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அதுல ஒண்ணுதான் இயேசுசாமி. அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியான கடவுளை வந்துட்டு தனியான மத கடவுளை வந்துட்டு அவங்க வந்து வச்சுக்கிட்டு, ஆனா கிறிஸ்தவ பாரம்பரியங்களை வந்து அவங்க வந்து பின்பற்றி வந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்குன்னு வச்சிருக்க புனித புஸ்தகத்தை வந்து அவங்க படிக்கிறப்போ வந்துட்டு அந்த புக்ல வந்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இயேசாமியை பத்தி இந்த புஸ்தகத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, என்னுடைய மத கடவுளை பத்தி காட்டிலும் இயேசப்பா பத்தி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஏன் இயேசப்பா பத்தி இதுல அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்கள் சில சில அவங்களுக்கு இயேசாமி வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க ஒரு இளைஞனான பிறகு நான் வேதத்தை வந்து தனியா வந்து கடவுளுக்கு என்னுடைய நேரத்தை வந்து நான் வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதிக நேரங்களை வந்து செலவிடுறாங்க. கடவுள் வந்து அது பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு கடவுளோட வேத படைக்கிறதும் பைபிள் படை ப்ரேயர் பண்றதுக்காகவும் ஒரு இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சாப்பாய் ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏசாமி ரொம்ப மூட நம்பிக்கையாவும் கடவுள் பக்தி, ஏசாமிய வந்து தெரிஞ்சு தெரிய யாருமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மக்களா வந்து அந்த பகுதியில வந்து இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இவர் அந்த ஊருக்கு போனோடனே இவருடைய குணங்கள்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பாக்குறாங்க. இவருடைய குணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப வந்து இவருடைய அமைதியாகவும் மக்கள் வந்து ரொம்ப கனிதாவும் நடந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்கள் வந்து ஜபம் பண்ணுவாரு. அவங்க அந்த ஊர்ல வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்காக இவர் வந்து ஜபம் பண்ணுவாரு. ஜபம் பண்றப்ப வந்து அவங்களுடைய ஜபம் வந்து இவருடைய ஜபம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கேட்கப்பட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். அதுல இருந்து வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிப்படும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் வந்து என்னன்னா, பரிசுத்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. கொஞ்சம் அங்க இருந்து அவருக்கு ரொம்ப ஒரு விருப்பமா, ஏன் அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டு தனியா இயேசப்பாவோட பேசணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க வந்துட்டு இயேசப்பா வந்துட்டு நேரடியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்களா, இயேசாமி நேரடியா பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தனி ஜபங்கள்ல இதான் அவங்களுடைய ஜபமா இருந்துச்சு, நான் அவனை பாக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தனி ஜபத்துல இதை ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல வேதம் தானியலும் வெளிப்படுத்தலும் படிச்சிட்டு இருக்கப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டு மேல வந்துட்டு ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி தென்பட்டுச்சான். மேல பாக்குறாங்க ஒரு சிங்கம். சார் ஒரு நிமிஷம், உங்களுடைய வீடியோவை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு கிளியரா கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். வாய்ஸ் கிளியரா இல்ல, உங்களுக்கு சிக்னல் வர கம்மியா தான் இருக்கு. அவங்க வீட்டு அறையில வந்துட்டு அவங்க வந்து தனியா இருக்க மாதிரி தனியா இருந்தாங்க. ஆனா அந்த ஜபஜ இது முடிச்ச பிறகு இந்த வீட்டுல வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, மேல வீட்டோட மேல் பாக்க போல மேல வந்துட்டு ஒரு சிங்கம் மாதிரி, அந்த சிங்கத்தோட அமைப்பு தெரியும், முகம் அது வந்து தெரியுது. அவங்க பார்த்தோடனே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சிங்கத்தை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறமேட்டு வந்து அப்படியே அந்த பயத்தோடய அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த சிங்கம் வந்து சிங்கத்துல இருந்து ஒரு ஆணோட குரல் வந்து கேக்குது. அந்த குரல் என்னன்னா, நீ வந்து சிங்கத்தோட தலையில இருந்து கால் மட்டும் வால் மட்டும் வந்துட்டு அப்படியே தழுவி கொடு அப்படின்னு சொல்லிட்டு
இல்ல நான் வந்து சிங்கத்தை தொட்ட அந்த சிங்கம் வந்து எனக்கு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீதான் வந்து என்ன பாக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா வந்துட்டு ஏன் அப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அவங்கள்ட்ட மறுபடியும் பேசுது. நான் வந்து ஏசாமி தான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த அந்த சிங்கத்தோட குர சிங்கம் வந்து பேசுது, யூதாவின் சிங்கம் ஏசுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தல அஞ்சு அஞ்சு ஞாபகம் வருது, வீடு போத்துட்டு சிங்க ஏசு கிறிஸ்து அப்பனா இது வந்து வந்திருக்க வந்து ஏசாமி நம்ம பாக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருந்தாலும் தலையில இருந்து வாழ முடியும் அந்த சிங்கத்தை வந்து தலையே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த கொஞ்ச நேரத்துலயே வந்து அந்த சிங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஊர்ல வந்து அந்த ஊர்ல வந்து அந்த அவருக்கு வந்து உணவு கொடுக்க டைடிக்கு வந்து தினமும் கொடுக்க வருவாங்க. அப்ப கொடுக்க வரப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு சிங்கத்தோட தடத்தை பார்த்து இங்க வந்து சிங்கம் வந்திருக்கு, பரிசுத்த மனிதர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாம் போயிட்டு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து அவங்கள வந்து பார்க்க சரா நீங்க இணைப்புல இருக்கீங்களா? இல்ல வந்துட்டு ஒரு பாஸ்டர் வேலை பாக்குறாங்க, அமிர்தரசி அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்துட்டு இந்த வாரம் ஆலயம் கட்டுறதுக்காக 13 வாரை காணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம வந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, அவங்க வந்து அவங்க சின்ன மொத மொத இயேசுப்பாவை தெரிஞ்சுக்கிட்டப்ப ரொம்ப அதிகமான நேசித்த ஒரு நபரா வந்து இயேசாமி இருந்தாரு. நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம இயேசாமியை அதிகமா நேசிக்கிறோமா இல்ல வேற யாருக்காச்சும் ஒன்று இடத்த கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அவங்க வந்துட்டு ஒரு தனிமையான இடத்தை தேடி வேத வாசிக்கிருக்காங்க. நிறைய அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், இருந்தாலும் அவங்க கடவுளுக்காக நேரத்தை செலவிட்டாங்க. நம்ம வந்து கடவுளுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறோம், நம்ம குடும்ப சபத்தை தாண்டியிலும் நமக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட உறவு வந்து நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவரை பார்க்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருந்துச்சா, ரொம்ப அமைதியாவும் ரொம்ப கனிவாவும் ஒருத்தவங்களா தெரிஞ்சாங்க. நம்மள பார்க்கும்போது நம்மளுடைய நம்மளை பார்க்கும்போது நம்ம அமைதியா இருக்கோம் இல்ல கனிவா இருக்கோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிப்போம். இன்னொன்னு அவங்க வந்து பக்கத்துல அவங்க வந்து ஜபம் பண்ணி கேட்கல, ஆனா நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்காக இவரு ஜபிச்சிருக்காரு, அவங்களே வாலியன்றா போயிட்டு நான் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க யாராவது பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம ஜபிக்க கூடிய இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இன்னொன்று அவரை பார்த்துட்டு இந்த மக்கள்லாம் வந்துட்டு பரிசுத்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி வாழ்ந்திருந்தா கடவுளோட எப்படி வாழ்ந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் பரிசுத்த மனிதர்னு பேர் வச்சிருப்பாங்க. நமக்கு எல்லாம் வந்து என்னென்ன பேர்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசி பார்ப்போம். இன்னொன்னு அவங்க வந்து ரொம்ப வந்து ஏசாமியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஆகத்தோட தனிமையா இருந்து ஜபிச்சிருக்காங்க. நம்மளும் வந்து கடைசியில கடைசியின் விழுமில நம்ம வந்து இருக்கோம், நம்மளும் வந்துட்டு ஏசாமியை பார்க்கணும் அந்த தாகமும் அந்த ஏக்கமும் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதுக்காக இரண்டாம் அறிக்கைக்காக நம்ம ஆயத்தமாகவும். கடல் இந்த அருமையான தருணத்தை கொடுத்ததுக்கு நன்றி. அமேன். நல்லதொரு ஊழியர்க்கு எடுத்து கொடுத்த சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாம் இயற்கை செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இயற்கை செய்தியை என்னுடைய பகிர்ந்து கொள்ளும்படி நான் சகோதரி புனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹாப்பி சபத். இயற்கை செய்தி அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வாரமுமே நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுப்போட அன்பு இயேசுப்போட குணத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். இதில் வந்து இயற்கை செய்தி அப்படின்னும்போது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவரோடு ஐக்கியப்படணும் அப்படின்றதுக்காக தான், ஐக்கியப்படணும் அப்படின்றதுக்காக பல வழிகளை வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு வழி தான் இயற்கை செய்தி. அந்த இயற்கையும் என்ன பண்ணுதுன்னா இடைவிடாமல் தேவனுடைய அன்பை நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம அவரோட இன்னும் அதிகமா நெருக்கமா உறவுல இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு இயற்கை செய்தியா என்னன்னா ஒரு மரத்தை குறிச்சி வேதவசனம் சொல்லுகிறத நம்ம பார்ப்போம். யோபு 14:7-9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். 8, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 9,
தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல துளிர்விடும். இந்த வசனத்தை சொல்லப்படுகிற மரம் என்ன மரம்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு குழு கொடுக்கட்டுங்களா? இல்ல, இந்த மரத்தை வந்து மரங்கள் எல்லாத்துக்குமே ராஜான் கூட சொல்லுவாங்க. உலகத்துல அப்புறம் இன்னொரு குழு கொடுக்கட்டுங்களா? இதுல வேற என்ன ஏன் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம்? சரி, ஆமா, ஒலிவ மரம் தான். சரி, இது வந்து இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மரத்தை நம்ம எத்தனை முறை வெட்டி சாய்ச்சி போட்டாலுமே அந்த மரம் என்ன பண்ணும், திரும்பவும் துளிர்த்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப குறுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். இதோட மரத்தை வந்து நம்ம அசைக்க முடியாது. இது எல்லா ஒரு சூழ்நிலையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது இல்லாம இது வந்து அதிகமான ஒரு செழிப்பான ஒரு செழிப்பை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. பூவு பாத்தீங்கன்னா சின்னதா வெள்ளையா இருக்கும். அந்த மரம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு புதர் மாதிரி அது காணப்படும். இது வந்து வெப்பமான சூழ்நிலையிலும் வளரக்கூடியது. அது இல்லாம இதுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அது சூப்பரா நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இருக்கு. இதோட பழம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய் பச்சை கலர்ல இருக்கும், பச்சை நிறத்துல இருக்கும். அது பழுக்கும் போது கருப்பு நிறத்துல, அதோட பழம் வந்து கருப்பு நிறத்துல காணப்படும். அதே மாதிரி இதுல வந்து இந்த மரத்தை வச்சு நமக்கு என்ன ஆவிக்குரிய படம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இப்ப ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோம் இல்லைங்களா, யோபு 14:7-9. அந்த அடிமர அந்த மரத்தை வெட்டி போட்டாலும் அது திரும்ப துளிர்க்கும், அதோட வேறு காஞ்சி போனாலும் தண்ணீரின் வாசனைகளாம் என்ன பண்ணும், திரும்ப துளிர்விடும். அது போல இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிர்த்தெழுதல குறிக்குது. அந்த மரம் செத்து போனாலும் அது பட்டு போனாலும் தண்ணீரின் வாசனையால் எப்படி துளிர்க்குதோ அதே போல நம்ம செத்து போனாலும், அதாவது கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீர் என்கின்ற அந்த தண்ணீரோட வாசனை நமக்குள் வந்துச்சு அப்படின்னா, பட்டுச்சு அப்படின்னா, நம்மளும் எப்படி இருப்போம், உயிர்த்தெழுதல உயிர்த்தெழுதல் அடைவோம், பங்கு பெறுவோம். அது மாதிரி பைபிள்ல யாராவது இருக்காங்களான்னு பாக்கலாங்களா? சொல்ல முடியுங்களா உங்களால? ஏசப்பாவோட வார்த்தையின் வல்லமையினால பிழைத்தவங்களை. ஓகே, அது இல்லாம இயேசு கிறிஸ்து இறந்தப்ப கூட அநேக பசுத்தவான்களும் உயிரோட வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவும் உயிரோட வந்தாங்க பார்த்தோம். இதுல இருந்து நமக்கு என்ன நினைவு, நம்ம நம்பிக்கை வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இது வந்து என்ன நமக்கு நினைப்பூட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, உயிர்த்தெழுதல நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியமா இது வந்து நம்ம கத்துக்க முடியுது. ரெண்டாவது, சங்கீதம் 128:3 வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த ஒலிவ மர கன்றை எதோட ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, பிள்ளைகளோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏன் அது பிள்ளைங்களோட ஒப்பிட்டு பேசுறாங்க, அது என்ன அப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, நம்மளோட வேதத்துல அதாவது நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்தப்ப அவர் எப்படி இந்த பூமியில தண்ணீர் வற்றி விட்டதா அப்படின்றத எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு எது நற்செய்தியை கொடுத்துச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்புறாரு, அடுத்து புறா அனுப்புறாங்க, புறா தான் அந்த ஒலிவேலையை கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, ஃபுல்லா உலகமே அழிஞ்ச ஒரு சூழல்ல, தண்ணியா இருக்க சூழல்ல, அந்த ஒரு மரம் மட்டும் என்ன பண்ணுச்சு, செத்து போயிடுச்சிங்களா இல்ல துளிர் விட்டுச்சிங்களா? ரெண்டுமே அதுல இருக்கு. ஏன்னா எல்லா மரமும், இது மரத்தோட குணம் என்னன்னா செத்து போனாலும் திரும்ப துளிர்க்கும், அது இல்லாம இது அழியா தன்மை கொண்டதுன்னு வேற பார்த்தோம். அது இல்லாம அதே போலதான் எதுக்கு ஒப்புமை பேசுறாங்க, பிள்ளைகளுக்கு ஒப்புமையா பேசுறாங்க. அந்த நம்ம வழக்கு, அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒலிவ மர ஒலிவ மரத்தை போன்று இருக்கிறார்களா என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சூழலையும் பார்க்கும்போது, அது எப்படிப்பட்ட சூழல நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், எப்படி நம்ம கடவுளுக்கு பிரியமானபடி வளர்க்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அது இல்லாம
எப்படி அவங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, யாரோட பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவங்களோட பிள்ளைங்க தான் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு நம்ம இப்ப வாசிச்சோம். அதே போல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல வளரணும் இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களை நாம் என்ன செய்யணும்? முதல்ல நாம கடவுளுக்கு பயந்து நடக்கணும். நாம கடவுளுக்கு பயந்து நடந்தோம்னா நம்ம பிள்ளைங்கள்ட்டையும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, மற்றவங்கள்ட்டையும் சரி, எப்படி நம்ம நடந்துக்குவோம்? கடவுளுக்கு பயந்து கடவுள் சொல்ற வார்த்தையும் எப்படி நடப்போம்? நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி எப்படி பேசுவோம், எப்படி எப்படி பழகுவோம்? இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சரியா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்களை சரியான பயிர் கொண்டு வர முடியும். நம்மளே வித்தியாசமான பேச்சு நக்கல் நயாண்டி பண்றது, அது இல்லாம நம்ம சபை மக்களை பத்தியோ இல்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க பத்தியோ நம்மளோட உறவுகளை பத்தியோ அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பத்தியோ நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம விஷயத்த பேசும்போது அந்த பிள்ளைங்களோட பார்வை எப்படி இருக்கும்? வித்தியாசமான முறையில தான் இருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்கள் ஒளிய மர கன்றுகளை போல வளர முடியுமா? அவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியுமா? இந்த ஒரு ஒளிவ மலையை புறா எப்படி அந்த ஒளிவேலையை கொண்டு வந்து அந்த நோவாவுக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்ததோ, அது போல நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வளர்த்து நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்க்க முடியுமா? வளர்க்குறோமா? வளர்க்க முடியுமான்ல வளர்க்குறோமா அப்படின்றத நம்ம நாமே ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளுமே கேள்வி கேட்டுக்கணும். அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குமான்றத பார்க்கணும். கடவுளுக்கு பயந்தவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவாங்க. இப்ப இந்த ஒலிவ மரத்திலிருந்து, அதாவது ஒலிவ மரம் நம்மையும் ஒலிவ மர கன்று பிள்ளைகளையும் குறிக்குது. அது பைபிள்ல பார்க்கும்போது அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு இயேசுப்பா கிட்ட போவாங்க அவங்க பெற்றோர்கள்லாம். சீசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தடை பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களை தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜா அவர் அப்படிப்பட்டவர்கள் போன்றது அப்படின்னு வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. அப்ப அந்த பெற்றோர்களோட ஏக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைகள் மத்தியில இயேசு கிறிஸ்துவே காணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த பெற்றோர்களுக்கு இருந்தது. இப்ப அப்படியேப்பட்ட ஒரு ஏக்கம் நம்ம கிட்ட இருக்குங்களா? நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அந்த ஏக்கத்தை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சரியான முறையில் செய்யாதனாலதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம பாக்குறோம். ரொம்ப கஷ்டப்பட நம்ம பிள்ளைங்களை குறிச்சு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஆனா இப்ப இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு சத்தியத்தின் மூலம் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைங்களை ஏசு கிறிஸ்துட்ட கொண்டு போகும்போது ஏசு கிறிஸ்து அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி ஒரு ரொம்ப எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்றத அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா, ரத்த சாட்சிகளை மறிக்கிற பிள்ளைகளாகவும் இயேசுக்கென்று வாழ்க்கிற பிள்ளைகளாகவும் பல உபத்திரங்கள் மத்தியிலும் கடவுளுக்கு சாட்சி கொடுக்குற பிள்ளைங்களா இவங்களாம் இருப்பாங்கன்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் இல்லாம அவங்க பெற்றோர்களும் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தாங்களை முதல்ல வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்படிஞ்சு அவரோட வழிநடத்துதலோட தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை சத்தியத்தின் பயில வழிநடத்தி ஒளிவு மர கன்றுகளை போல அவங்க இருந்தாங்க. இப்ப நாமும் நம்மளோட பிள்ளைங்களும் ஒளிவு மர கன்றுகளை போல வாழணும், ஒளிவு மரத்தை போல வாழணும் அப்படின்றதுதான் தேவன் நமக்கு இன்றைய இந்த ஒரு செய்தியில இருந்து கற்றுத்தர பாடம். இதை நம்ம மனசுல வச்சு நம்ம கருத்தாய் ஜபம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு அவர்களிடத்தில் கடவுளுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய சத்தியத்தின் பாதையில் ஒளிவு மர கன்றுகளை போல வளர்ப்போம். தேவன் தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்லது ஒரு இயற்கை செய்தியை எடுத்து கொடுத்த சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதில் ஒளிவ மரம் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒளிவ மர கன்றுகள் யாரு, ஒளிவ மரத்தோட குணாதிசயம் எப்படி இருந்தாலும் துளிர்க்கும், அது 40 நாள் மழை பெஞ்சு தண்ணின்னும் போதும் துளிர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அடுத்ததாக இன்று வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாட இருப்பவர் சகோதரி ஃபெமிலா அவர்கள். ஹாப்பி சபத். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் பாட போறோம். இனிமே வர காலம் வந்து நமக்கு துன்பம் நிறைந்த காலமா தான் இருக்கும். அந்த காலங்கள்ல நமக்கு இந்த பாடல் வந்து மிகவும் ஆறுதலான ஒரு பாடலாக இருக்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம்
முதலாக நாம் ஆரோக்கிய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆரோக்கிய செய்தி ஆக்சுவலா எலன் நாங்க தான் எடுக்கணும். எலன் வர முடியாத காரணத்தினால நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாபிக் கொடுக்கப்பட்டது, அதாவது ஹெல்த் டாக். அதனால ஃபாஸ்டிங் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நான் வந்து இந்த ஹெல்த் டாக் எடுக்க போறேன். பெரிய டாபிக், நான் எவ்வளவு தூரம் அதை ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஸ்லைட் தெரியுதாங்களா சார்? ஸ்லைட் வருதுங்களா? டாபிக் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் ஹெல்த். ஒரு வசனத்தோடு 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? ருசிக்காக சாப்பிடுறோம், பசிக்காக சாப்பிடுறதெல்லாம் விட்டு போய் இப்ப என்ன பண்றோம்? ருசிக்காக சாப்பிடுறோம். அந்த நேரம் வந்துட்டாலே சாப்பிடணும். அதுவும் நிறைய ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம் தன்னால வந்துருது. சோ ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா விரதம். நமக்கு ஒரு பிடிச்சமான விஷயத்த நாம, இல்ல பிடிச்சமான ஒரு செயலை, வெறும் சாப்பிடுறது மட்டும்தான் விரதமா அப்படின்னா சாப்பிடுறது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்த பார்க்காம இருக்கிறது, ஒரு விஷயத்த பத்தி பேசாம இருக்கிறது, எல்லாமே விரதம் தான். ஆனா ஓய்வு நாள்லதான் நம்ம என்ன பண்றோம்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். சமயத்துல அந்த விஷயம் பேசும்போது ஓய்வு நாளுங்கிறதே மறந்துடுது. வர்றவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னா இன்னைக்கு ஓய்வு நாளுங்கிறது மறந்து என்ன பண்றேன் நானும், அவங்க சொல்ற விஷயத்துக்குள்ள ஒரு ஆர்வமா செவி கொடுத்து நேத்து கூட இந்த விஷயம் நடந்தது. சோ விரதம்ன்றது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அந்த வசனத்துல வாசித்த மாதிரி உண்டாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப சாப்பிட்றது மட்டும்தான் விரதம்னா சாப்பிட்றது மட்டும் விரதம் கிடையாது. நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச விஷயம், தேவனுக்கு பிடிக்காத விஷயம், இல்ல தேவையில்லாத விஷயத்த ஓய்வு நாளில் செய்யாம இருக்கிறது, அது கூட ஒரு வகையான விரதம் தான். எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதோ, அது சாப்பாடாகட்டும் இல்ல தண்ணி ஆகட்டும் இல்ல ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பிடிக்கிற விஷயத்த விடுறது தான் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை ஃபாஸ்டிங். ட்ரை ஃபாஸ்டிங்னா ஒரு நாள் முழுக்க ஒண்ணு கூட குடிக்காம சாப்பிடாம அப்படியே வெறுமான இருக்கிறது பேர் தான் ட்ரை ஃபாஸ்டிங். எதுவுமே நான் சாப்பிடல. அடுத்தது பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபாஸ்டிங். லிக்விட் ஃபாஸ்டிங்னா வெறும் தண்ணி மட்டும் நான் குடிக்கிறேன், வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங், இல்ல வெறும் ஜூஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு வந்து லிக்விட் ஃபாஸ்டிங்கை ரெண்டா பிரிக்கலாம். அடுத்தது வந்து பார்ஷியல் ஃபாஸ்டிங். பார்ஷியல் ஃபாஸ்டிங்னா என்னன்னா வெறும் பழத்தை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு ஓட்டுறேன், இல்ல வெறும் காய் மட்டும் இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ஷியல் ஃபுட் எடுத்துக்கிறது. இதை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன், வெறும் 2 இட்லி மட்டும் தான் இன்னைக்கு சாப்பிடுவேன், நான் வழக்கமா 4 இட்லி சாப்பிடுவேன், மதியம் வந்து சும்மா 1/2 கப் சாதம் சாப்பிட்றேன், அது மாதிரி பார்ஷியல் ஃபாஸ்டிங். இது வந்து பார்ஷியல் ஃபாஸ்டிங். இது கூட நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் ஃபாஸ்டிங்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றோம், இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறேன்ட்டு ஒரே ஒரு சீதாப்பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், இல்லை ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்றோம், அந்த மாதிரி. இது வந்து பார்ஷியல் ஃபாஸ்டிங். அடுத்தது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நம்ம நிறைய பேர் இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? இப்போ நான் 8 மணிக்கு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, மதியம் தான் சாப்பிட்றேன். ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் வருதுன்னா 16 hours வருது. இது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது வந்து ரொம்ப நல்லது, இது நம்ம எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறது. இது நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், நமக்கு தோணும் போதெல்லாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இதை குறித்து நம்ம இந்த அடுத்த ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். இது ஃபாஸ்டிங்குடைய மெயினாக பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கும். சக்கரை வியாதிக்காரவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இன்சுலின் போய் எங்கே ஆக்ட் பண்ணும், ஒரு செல்லில் ஆக்ட் பண்ணுதுன்னா செல்லு வந்து இன்சுலினோட ஆக்ஷனை வந்து எதிர்க்கும், அது வந்து குறையும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு சுகர் வந்து செல்லுக்குள்ள போகும். அதாவது ஒரு இன்சுலின் சுரக்கிறது பான்க்ரியாஸில், அந்த சுரந்த இன்சுலின் போய் ஆக்ட் பண்ணுறது எங்கன்னா என்னோட கையில் உள்ள, காலில் உள்ள, இல்லை ஏதோ ஒரு சதையில உள்ள செல்லில் போய் அந்த இன்சுலின் வந்து ஆக்ட் பண்ணுது. அப்படி ஆக்ட் பண்ணும்போது அந்த இன்சுலினுடைய செயலை வந்து ஏத்துக்கிறது அந்த செல். இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ங்கிறது செல்லில் இருக்கும், அந்த ரிசெப்டார்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்சுலின் வந்து ஆக்ட் பண்ணும்போது ஓப்பன் ஆகி குளுக்கோஸை உள்ளே தள்ளும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்போம், எக்ஸசைஸ் கிடையாது, நல்லா சாப்பிடுவோம், நல்லா எப்போ பார்த்தாலும் தூங்குவோம். இவங்களை மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறையினால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதனால டயபிட்டிஸ் வரும். வெறும் பான்க்ரியாஸ்லேருந்து
அந்த பீட்டா செல்ல இருந்து இன்சுலின் சுரக்கிற அந்த சுரப்பு கம்மி ஆகிறதுனால மட்டும்தான் சுகர் வருதுங்கிறது இல்ல, இன்சுலின் போய் ஆக்ட் பண்றது பெரிஃபெரியில அந்த செல்லுல, அதனாலையும் டயபிட்டிஸ் வரும். இப்ப நிறைய பேருக்கு மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு மாத்திரை எடுத்துப்பாங்க, கிளைகோமெட். அந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் போய் தடுக்கும், பான்க்ரியாஸ்ல ஆக்ட் பண்ணாது. மற்ற மாத்திரைகள் தான் பான்க்ரியாஸ்ல ஆக்ட் பண்ணும், இது போய் பெரிஃபெரியில அந்த செல்லுல போய் ஆக்ட் பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும். ஸோ நீங்க இயற்கையா வந்து நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போறீங்க இல்ல ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது, அதனால சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. அடுத்தது இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ். இப்போ நம்ம இந்த கோவிட் நைன்டீன்லாம் டெத் ஆகிறதுக்கு நிறைய காரணமே இந்த இன்டர்மீடியேட் இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லிகோட்ரைன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த ஒரு வீக்கம் பாடியில் ஒரு வீக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபிளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது, இதனால தான் நிறைய டெத் வருது. இதுதான் லிகோட்ரைன் ஸ்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதனால தான் நிறைய பேர் வந்து டெத் ஆகுறாங்க. ஸோ அந்த இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் இருக்கு, அந்த லோ எல்டிஎல்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறையுது, ஹெச்டிஎல் வந்து ஜாஸ்தி ஆகுது, குட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய ஃபங்க்ஷன் நல்லா, மெமரி அந்த பிரித்து பார்க்குற திறன், இதெல்லாம் பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்தது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு காரணம் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸும் கிடைக்குது, இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் வருது. அடுத்தது ஓவரால் பாடி மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, க்ரோத் ஹார்மோன் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால வளர்ச்சி இருக்குது, வளர்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற வந்து ஏஜிங் குறையுது, வயசாகிற தோற்றம் வந்து கம்மியாகுது. ஸோ அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கவங்க கொஞ்சம் நாளைக்கு இளமையாகவே இருப்பாங்க. அடுத்தது எக்ஸ்டெண்டட் லாங்கிவிட்டி, அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வாழ்நாள் வந்து ஜாஸ்தி ஆகுது, ஃபாஸ்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்நாள் வந்து ஜாஸ்தி ஆகுது. அடுத்தது கேன்சர், எனக்கு வந்து புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டி சப்ரஸார் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும், டி செல், நம்ம வந்து டபிள்யூபிசின்னு படிக்கிறோம், அந்த டபிள்யூபிசியில் வந்து இது பி செல் டி செல் அப்படின்றோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுது. இந்த டீயில் வந்து சப்ரஸார் செல்னு ஒரு செல் இருக்கு, அந்த சப்ரஸார் செல்லுடைய நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால அது கேன்சர் செல்லை போய் அழிக்குது, அதனால எனக்கு வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் கூட இந்த ஃபாஸ்டிங்னால கிடைக்குது. அடுத்தது டீடாக்சிஃபிகேஷன், இந்த டீடாக்சிஃபிகேஷனா என்னன்னா நம்ம தேவையில்லாத நச்சு பொருட்கள்லாம் கொழுப்புல தான் போய் டெபாசிட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எனர்ஜிக்கு வந்து நீங்கள் உணவு எடுத்துக்கல, அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிற ஃபேட்டுலேருந்து தான் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஃபேட்டு கரைய கரைய அந்த டாக்ஸின்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அடுத்தாப்புல என்னுடைய குடலுக்கு மெயினாக நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், மூணு வேலை இல்லை அஞ்சு வேலை சாப்பிட்றேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து, அப்படின்போது நான் சாப்பிடாமல் இருக்கும்போது என்னுடைய எல்லா ஆர்கனுக்கும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்ற வாயில் ஆரம்பித்து நாக்கிலேருந்து என்னுடைய குடல் ஈரல் மண்ணீரல் எல்லா இது பித்தப்பை எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு. ஸோ வந்து மெயினாக என்னோட ஆர்கனுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்குது. அடுத்தது என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாகுது. அடுத்தது ஒரு அடிக்ஷன், இப்போது எனக்கு பிடிக்கும் இந்த சாப்பாடு, இன்னைக்கு வந்து வீட்டில் ஒரு பிடிச்ச ஐட்டம் ஒன்று செஞ்சுருக்காங்க, அதை வந்து நான் வந்து வில்ஃபுல்லாக நான் அவாய்ட் பண்ணுறேன் போது என்னுடைய இந்த அடிக்ஷன் இது உணவுக்கு அடிமையாகிறதும் தடுக்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் வந்து அடிக்ஷனுங்கிறது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, உணவுக்கும் நிறைய பேர் அடிக்ஷன், நான்லாம் உணவுக்கு அடிக்ஷன். ஏன்னா பசிக்குது அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா பிள்ளைங்க வீட்டுக்காரமாக உட்கார போய் நான் போய் தட்டெடுத்து வந்து போட்டு உட்காந்து சாப்பிட்றோம். ஏன்னா அந்த பசி அந்த டயபிட்டிஸ் இருக்கிறதுனால அது ஒரு அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பசி சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்துடுது. ஸோ அந்த அடிக்ஷன் குறையுது வில்ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணும்போது. அடுத்தது நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுனால பாஸ்டர் இப்போவே பார்க்குறாரு சீக்கிரம் அப்படின்ட்டு ஒரு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சிடுறேன். சரி, இப்போ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் இருக்கேன், இது ஆல்ரெடி இவர் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணார், நம்ம கிதியோன் டிஸ்கஸ் பண்ணது, ஒரு கண்டினியூஸ் ஃபாஸ்டிங். இப்போ இன்னைக்கு முதல் நாள் நான் சாப்பிடாம இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் 24 to 48 மணி நேரம் அந்த முதல் நாளில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பசி உண்டாகும். இப்போ இன்றைக்கி நான் சாப்பிட்ல, அது சாப்பிட்லனா செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரும், பிரெயின் வந்து அப்படி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ பயங்கர இரிட்டபிள் மூட் இருக்கும், பசி இல்லைனாலே அவன் பேசுறது நமக்கு புரியாது, எனக்கெல்லாம் புரியாது அவன் என்ன சொல்ல வர்றாங்க, யார் பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்றது கூட மைண்டில் வந்து ஏறாது, ஏன்னா சுகர் லெவல் குறையும் போகுது. அப்போது பயங்கர பசி இரிட்டபிள் மூடு, பாடி என்ன பண்ணுன்னா சாப்பாடு வரல, அதனால என்ன பண்ணுன்னா சேவ் மோடுக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி இருந்த மோடு வேற, இப்போ இருக்கிற மோடு என்னன்னா சேவ், இப்போ எப்படி நம்ம பேட்டரியை சேவ் மோடில் போடுறோம் செல்ஃபோனில், அதே போலயே செல்ஃபோனை சேவ் மோடில் போடுற மாதிரி பாடி என்ன பண்ணுன்னா இருக்கிற எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிட்டு அன்னெசரியாக யூஸ் பண்ணாது, அந்த மோடுக்கு போயிடும்.
என்னுடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்க கார்போஹைட்ரேட் எடுக்கல, கார்போஹைட்ரேட் எடுக்காதப்போ உங்களுக்கு வந்து ஃபுட் எடுக்காதப்போ எனர்ஜி இருக்காது. அப்போ எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும், கீழே போயிடும். அதனால டயர்ட்னஸ் வரும். அப்புறம் உள்ள வந்து என்ன பண்ணுவோம்னா, பாடியில இருக்கிற ஃபேட்டு, லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி உள்ள சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க பாடியில எனர்ஜியை, அதுல இருந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம நிறைய சாப்பிட்டுருக்கும் போது நம்ம எனர்ஜி வந்து சேவ் ஆயிருக்கும், ஃபேட்டாவோ லாக்டிக் ஆசிடாவோ இல்ல அமினோ ஆசிட்ஸாவோ வந்து உள்ள வந்து சேமிச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து பாடி என்ன பண்ணா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும்னா ஃபேட் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், பாடியில இருக்கிற ஃபேட் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். மெயினா ஒரு நாள் ரெண்டு வேளை சாப்பிடலனாலே மயக்கம் வந்து நம்ம செத்துருவோமோ, நீ செத்துருவ அப்படின்னு வந்து பிரெயின் நமக்கு சொல்லும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சாப்பிட்டே அவனெல்லாம் செத்து போயிடுவோம் போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங்குள்ள நம்ம வந்து வந்துடுவோம். அந்த முதல் நாள் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது அடுத்த நாள் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை நம்ம இப்போ கொண்டு போவேனா, இது ஒரு பெரிய டாபிக், அதனால நான் இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இது வந்து 1 ஹவருக்கு மேலே பேசுகிற டாபிக், அதனால நான் ஷார்ட்டாக அது சொல்கிறேன். ஸ்டேஜ் டூ, இது ஸ்டேஜ் டூங்கிறது 2ம் நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பசி இருக்காது, அந்த முதல் நாள் தான் அந்த டயர்ட்னஸ் பசியெல்லாம், 2வது நாள் பசி இருக்காது டயர்ட்னஸும் இருக்காது. அந்த அதுக்கப்புறம் கீட்டோசிஸ் அப்படின்னா என்னென்ன, கீட்டோசிஸ் நிறைய பேர் கீட்டோஜெனிக் டயட்லாம் போடுவாங்க. கீட்டோஜெனிக் டயட்டு கீட்டோசிஸ்னா என்னென்னா, பாடிக்கு நம்ம எதுவுமே ஒன்று ஃபுட்டே கொடுக்கல, எனர்ஜி எதுவுமே நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா, பாடி இருக்கிற ஃபேட்டை ஃபுல்லாக உடச்சி தள்ளிடும், பாடி அப்படியே ஸ்லிம் ஆகிடும், எக்ஸசைஸ் எங்கெங்கே ஃபேட் இருக்கோ அதெல்லாம் கரைஞ்சிரும். இதுதான் இங்கே கீட்டோசிஸ். கீட்டோசிஸ்னா இருக்கிற பாடியை உடச்சி ஃபேட்டை உடச்சி எனர்ஜி வந்து பாடிக்கு எடுத்துக்கும். ஏன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னா, நீங்க எந்த வேலையுமே செய்யல உள்ள சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க சுவாசிக்கிறீங்க, உங்க ஹார்ட் பீட் ஆகுது, கை அசைக்கிறீங்க, கால் அசைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வேணும். இதுதான் பேசல் மெட்டபாலிக் ரேட். எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல ஆனா இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரொட்டீனா அதோட ஃபங்க்ஷன் செய்யறதுக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும். அதுதான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட். அது எவ்வளவு தேவை, எவ்வளவு சாப்பிடணுங்கிறத இன்னொரு தலைப்புல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுதுன்னா, ஃபேட் குறைய குறைய எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வெயிட் வந்து பயங்கரமா குறைஞ்சிருது, பிளட் சுகர் வந்து பேலன்ஸ் ஆயிடுது. நான் டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னோட பிளட் சுகர் எப்படி ஆகுது, பேலன்ஸ் ஆகுது, பிளட் சுகர் நார்மலுக்கே வந்துருது. இது இல்லாம உடைய உடைய டாக்ஸின் உடைய உடைய வந்து பாடி ஃபேட் ஃபுல்லா காலி ஆயிடுது. இதெல்லாம் இன்னொரு அடுத்த தலைப்புல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ டே ஸ்டேஜ் 3 செகண்ட் வீக், 8வது நாள்லேருந்து 14வது நாள் 15வது நாள் வரைக்கும் அது வந்து ஸ்டேஜ் 3. இதுல என்னன்னா, பாடி வந்து ஃபாஸ்டிங்க்கு ஃபுல்லா அட்ஜஸ்ட் ஆயிடும். இது வந்து சுத்தமா பாடி வந்து ஹீலிங் மோடுக்கு போயிடும், இருக்கிற எல்லா டிசீஸும் ஹீல் ஆகும், நல்ல ஒரு இளமை திரும்ப ஆரம்பிக்கும். இந்த 3வது ஸ்டேஜுக்கு யாரும் நம்ம இந்த 3வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்க மாட்டோம், போற சூழல் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்டேஜ்ல சொல்லுங்கக்கா, ஃபர்ஸ்ட்லயே சொன்னதே ஃபுல் ஃபாஸ்டிங் தான், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் கிடையாது, ஃபுல் ஃபாஸ்டிங். சாப்பிடாமலே இவ்வளவு நாள் இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஆமா தாய்லாந்து வாட்டர் எல்லாம் எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்தாகணும். தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள ஒரு 15 ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாட்டிப்பாங்க, 15 நாள் அவங்க சாப்பிடவே இல்லை, ஆனா எல்லாம் உயிரோட இருந்தாங்க, காப்பாத்த போன ஒருத்தன் தான் இறந்துட்டான். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 3, சாப்பிடாம இருக்கிறது, ஃபுல் எதுவுமே 3 வேளையும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பாடி வந்து ஃபாஸ்டிங்க்கு ஃபுல் அட்ஜஸ்ட் ஆயிடுது, நல்ல என்னுடைய பாடி வந்து ஹீலிங் மோடுக்கு போயிடுது, எனக்கு நல்ல ஹெல்த்தி ஏஜிங், நல்ல இளமை திரும்புது, பழைய வயசுக்கு வர. ஐயோ இது ஃபாஸ்டிங், அடுத்த டாபிக் வருமே, அடுத்த ஸ்டேஜ் வருது இல்ல. அப்புறம் என்னோட மைண்ட் வந்து பயங்கர கிளியர் ஆயிடுது. அடுத்தது என்னுடைய மூடு பயங்கர எலிவேட்டட் மூட், பயங்கர மனசு அப்படியே உற்சாகமா சந்தோஷமா இருக்கு, மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுது. அடுத்தது என்னுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, நான் சாப்பிடலன்னு நினைச்சு வேலை செய்ய முடியும், என்ன எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்ற, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா, பேர்ட் ஆக்சிஜன் இல்லாம சிங்கிள் ஆக்சிஜன் இருக்குது, இது என்ன பண்ணும்னா போய் செல்லை டேமேஜ் பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்னுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்லுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து இல்லை. இப்ப செல்லு நல்லா இருக்கும்போது நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய லாங்கிவிட்டி கூடுது, என்னுடைய பாடி வந்து ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் 3rd ஸ்டேஜ் போயாச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அந்த எதுவுமே தெரியாது. ஸோ டே 1 மட்டும் தான் இது கஷ்டம், இது வந்து 15 டேஸ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் 4ல வந்து நீங்க வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு, மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒத்துக்கலாம், மோசே கூட நம்மள மாதிரி சாதாரண, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் தான்,
சாதாரண மனிதர். சோ ரெண்டு பேருமே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹீலிங் மோட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மனசுல ஒரு ஒரு நோக்கத்துக்காக தானே ஃபாஸ்டிங் இருந்திருப்போம். எந்த நோக்கமா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அந்த நோக்கம் வந்து நிறைவேறுது. இது ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 5 வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம், ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கீட்டோசிஸ் பாடி ஃபேட் கரையிறதுனால என்னுடைய பிரெத் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். அடுத்தது அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபாஸ்டிங், மயக்கம், தலைவலி, என்னுடைய சுகர் லெவல் குறையிறது, மசில் பயங்கர வீக்காக இருக்கிறது, நான் எதுவும் எடுத்துக்காதனால விட்டமின் மினரல் டிஃபிஷியன்சி எனக்கு வரலாம், அல்சர் வரலாம், மோஷன் வராது, ஏன்னா சாப்பிடல, இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அது இல்லாமல் பேட் பிரெத்து, பக்கத்தில் உட்காந்தாலும் இந்த ஸ்மெல் வரும், கீட்டோசிஸ் ஸ்மெல் வரும். நம்ம பாடியில் ஆமாம் வருங்க, ஃபஸ்ட்டு மூக்குலையும் வரும், வாயிலையும் வரும். இப்போ நீங்கள் கரெக்டாக கீட்டோசிஸ் பிரெத்து எப்படின்னா, ஒரு நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த பாடி இருக்கு பாருங்க, பணத்தை கொடுப்பாங்க அறுக்கிறதுக்கு, கடாவர்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து அறுக்கும்போது அதில் அந்த வயிற்றுலலாம் ஃபேட் இருக்கும், லேடி இதுலலாம் சரி ஜென்ஸ்லேயும் ஃபேட் நிறையா இருக்கும். அதை நான் கத்தி வச்சு கிழிக்கும் போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஃபேட்லேருந்து அந்த ஸ்மெல் வரும். ஆமாம், அதான் பேட் பிரெத். ராட்டன் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஸ்வீட்டு ஸ்மெல்லாக இருக்கும், ஃபேட்டு ஸ்மெல்லு அது வரும். ஸோ இப்போ எதற்காக நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், வெயிட்டு குறைக்கிறதுக்கா, இல்லை ஸ்லிம் ஆகணும், அழகாகணும் அப்படிங்கிறதுக்காக தான், இல்லை என்னுடைய வியாதியிலேருந்து நான் வந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய பிரச்சனை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, என்னுடைய பையனுக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்கணும், இது மாதிரி என்னுடைய தேவைகளுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய பிரச்சனைகளுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, நாம் இது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நான் ஃபாஸ்டிங் இருக்கணும் இப்போ முடிவெடுத்தாலும், ஸோ எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுக்காக உபவாசம் இருக்கணும் அப்படின்னா, சத்தியம் புரியல, சத்தியத்தை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம உபவாசம் இருக்கலாம். இப்போ சாரா வந்து சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிறாப்புல எதுக்கு இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியல, சத்தியம் புரியலங்கிறதுக்காகவா, இல்லை பரிசுத்தாவின் வழிநடத்துதலுக்காக இருக்கிறாப்புலையா, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தியம் போய் கிடைக்கல, அவங்க இந்துவாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்காங்களா, இல்லை எனக்கான ஆத்மாக்கள் கிடைக்கல, எனக்கு ஆத்மா வேணும், எனக்கு இன்னும் நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கான ஆத்மாக்களை என்னால் தேடி போக முடியல சாமி, எனக்கு ஒரு இன்னைக்கு ஆத்மா நீங்களே கொடுங்க, எல்லாத்தையும் நீங்களே கோடு போட்டு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் போய் உட்காந்து சொல்லிட்டு மட்டும் வர்றேன், அதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, இல்ல என்னுடைய ஊழியம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இல்ல நான் இரண்டாவது வகைக்கு ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகறது மட்டும் இல்ல மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், இதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னா, சோ எதற்காக நான் உபவாசம் இருக்கிறேன், சாரா எதற்காக உபவாசம் இருக்கணும்னு சொல்லணும், புனிதாவும் எதற்காக உபவாசம் இருக்குன்னு மதியம் வந்து டிஸ்கஸ் பண்ணட்டும். சோ வேதாகமத்துல இது யார் யார் உபவாசம் இருந்திருக்காங்க, எதுக்காக இருந்திருக்காங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக உபவாசம் இருந்திருக்காரு, மத்தேயே 4:2 வாசிக்கிறோம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஸோ வை ஜீசஸ் ஃபாஸ்டர், அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவருக்காக, அவருடைய அந்த டெம்டேஷன்ஸ், அந்த டெம்டேஷன் எப்படி சொல்றதுங்க சார், சோதனைகளுக்கு வந்து சோதனைகளை மேற்கொள்வதற்காக, அடுத்தது சாத்தானை ஜெயிப்பதற்காக, அடுத்தது அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் ஊழியத்துக்கு போறாரு. ஸோ இதற்காக இயேசு கிறிஸ்து ஊழியம் உபவாசம் இருந்திருக்கார், நாம இதுக்காக இருந்திருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பிசாசு, மத்தேயு 17:21 வாசிக்கிற மாதிரி, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸோ ஒரு பிசாசுக்காக நான் அதை வந்து நேரடியாக நாங்கள் அனுபவிச்சோம், பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது. ஸோ இந்த பிசாசை துரத்தணும்னா கூட நம்ம உபவாசம் ஜபிச்சாதான் அந்த பிசாசு போகும். ஸோ எதற்காக உபவாசம் இருக்கிறோம், பட் இப்போ நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கணும்னா, நம்ம இருக்க போகிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம், முடிவு காலம், முடிய போகிற காலத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாமே நிறைய மீட்டிங்கில் வந்து நம்ம நிறைய பேச்சாளர்கள் பேசுறது கேட்குறோம். அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோ நிலை எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறோம், இப்போ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு உபவாசம் இருக்கிறாங்க, நாம வந்து யாராவது உபவாசம் இருக்கிறோமா, ஆயத்தப்படணும், முடிவு காலம் இன்னும் இல்லை, அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உபவாசம் போடணும், எதற்காக போடணுங்கிறத போன ஸ்லைடில் பார்த்தோம், உபவாசம் போடணும். ஸோ தானியல் எதுக்காக உபவாசம் இருந்தார், சத்தியம் புரியல, கற்பனையின்படி வாழ முடியல, கற்பனையின்படி வாழ முடியலன்னு கேட்குறாரு, அவர் வாழ்ந்தாரே இல்லையோ அந்த மக்களுக்காக எனக்கு புரியல. நம்ம தானியல் 9:11 படிக்கிறோம்னு நினைக்கிறேன், 9:11 தானே ஃபஸ்ட்டு, அதில் ஒரு வாசம் அது பாவமன்னிப்புக்காக. ஸோ இதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணணும், உபவாசம் இருக்கணும். சாமியில் எதுக்காக இருந்தார், ஸோ நிறைய இருக்கு, நம்ம இதை ஸ்கிப் பண்ணுறேன்,
டைம் வந்து இல்ல பிரசங்கம் ஆயிருது. எஸ்ரா எதுக்காக இருந்தாருன்னா ஆலய இது ஆலயத்தை கட்டணுங்கிறதுக்காக, பிள்ளைகளுக்காக, சொத்து சுகங்களுக்காக. எஸ்தர் எதுக்காக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக. ஆமா, மற்றவர்களுடைய தன்னுடைய சக மனிதர்கள் தங்களுடைய சக யூதர்களுக்காக உபவாசம் இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படியே ராணியா இருந்துட்டு போயிடலாம். சோ துன்மார்க்கன் கூட உபவாசம் இருந்திருக்காங்க. யாரு? ஆகாப் உபவாசம் இருந்திருக்காங்க. நினைவே மக்கள், துன்மார்க்கனமான மக்கள் வந்து உபவாசம் இருந்திருக்காங்க. ஆகாபின் உபவாசத்தை தேவன் கேட்கிறார். சோ அப்போ நல்ல மக்களுடைய தன் தேவனுடைய ஜனங்களுடைய உபவாசத்தை மட்டும்தான் தேவன் கேட்கிறாருன்னா இல்ல, துன்மார்க்கருடைய உபவாசத்தை கூட கேட்டிருக்காரு. இதுக்கு நமக்கு இருக்கு, நினைவே மக்களுடைய உபவாசத்தை கேட்டாரு. அதனால நினைவே மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. நோக்கம் இதோடைய என்ன? நோக்கத்துக்காக தேவனுடைய, அதாவது அந்த தேவன் அந்த நோக்கத்தை மட்டும் பாக்குறாரு. எதுக்காக அவங்க உபவாசம் இருக்கிறாங்க? நோக்கத்தை பாக்குறார். எதற்காக உபவாசம் இருக்கக்கூடாதுங்கிறத ரெண்டு வசனம் இருக்கு. இது நேரம் இல்லாதனால நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். மத்தேயு 6:16. உபவாசம் இருக்கும்போது அப்படியே சாப்பிடாம புனிதா வந்து அப்படியே மத்தியம் அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு அப்படியே சர்ச்சில், அப்படி இல்லை. உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. யாருக்கு தெரியணும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ சரி, எதுதான் உபவாசம்? வெறும் பட்டினியா இருக்கிறது மட்டும்தான் உபவாசமா அப்படின்னா, ஏசாயா 58:7 வாசிக்கிற மாதிரி, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சோ உபவாசம்னா என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது மாதிரி வெறும் வயிற்றை மட்டும் குறைக்கிறது, பேசாம இருக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம இருக்கிறது, தேவையில்லாத செயல்களை செய்யாம இருக்கிறது மட்டும் உபவாசம் இல்லை. இது எல்லாமே உபவாசம் தான். உபவாசம் கடவுளுக்கு பிடித்தமான உபவாசம் எது நம்ம பார்த்துக்கிட்டோம். சோ தேவனுக்கு நன்றி. நம்ம அடுத்ததாக வந்து சபைகளுக்கு ஆலோசனைக்குள் கடந்து செல்வோம். சபைகளுக்கு ஆலோசனையை திருமதி சாரா ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். ஹாப்பி சபத். இன்னைக்கு வந்து சபைகள் ஆலோசனையில நம்ம பார்க்க போறது வந்து நினைவில் இருக்க வேண்டிய சில காரியங்கள். ஓகேங்களா? இதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்ப நம்ம வந்து கடைசி காலத்துல இருக்கிறோம், நமக்கும் அதே தான். இந்த கடைசி காலத்துல நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு உலகத்துல, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. சண்டேலா சீக்கிரம் வரும்ன்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அப்ப நமக்கும் என்ன சொல்ல வர்றாரு? நம்ம ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமா இருக்கு, காலம் சபீமா இருக்கிறதால. சோ இந்த காலகட்டத்துல நம்ம சத்தியம் வந்து நிறையவே கத்துக்கிட்டு இருக்கோம். ஜூம்ல நிறைய கத்துக்கிறோம். ஆனா இதன் மூலம் வந்து நம்ம என்ன, நம்மளுடைய கேரக்டர் மாறி இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு மாறி இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, சத்தியத்தை கற்றுக்கொண்டனா கிறிஸ்துவ குணத்தை தரித்து கொண்டவர்களா இருந்தாலும் தராசில் நிற்கப்படும் போது நாம் என்னன்னா குறையுள்ளவர்களாவே இருக்கிறோமோ. அப்ப நமக்கு வந்து நித்திய ஜீவனை நாம இழப்பது சாத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை படிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா நம்ம அப்ப நம்ம இப்ப சத்தியம் கத்துக்கிறோம், அப்புறம் எதுவும் நம்ம வந்து இன்னும் நம்ம மாறாம இருக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, கற்பனைகள், நம்ம பேசிக் இதே வந்து கற்பனைகளை கடைபிடித்து வாழ்வதுதான். அப்ப இன்னமும் நம்ம வந்து கற்பனைகளை வந்து தவறிக்கிட்டுதான் வாழ்றோம் இல்லையா. யாரும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா நம்ம இல்ல. ஆனா நம்ம சத்தியத்தை நிறைய கத்துக்கிறதால நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா இருக்க வேண்டிய கிருபையை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கட்டாயத்துல இருக்கிறோம் உண்மையிலே. அப்ப வந்து அப்ப நம்ம இதெல்லாம் தவறணும்னா நம்ம எப்படிப்பட்ட லைஃப் வந்து நம்ம இருக்கிறோம்? உண்மையிலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம வந்து குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதுல மெயினா இப்ப வந்து ஓய்வு நாள் இப்ப கொரோனா டைம், ரொம்ப நாளா நம்ம ஜூம் மீட்டிங்கே அட்டன் பண்ணோம். இப்ப ஓய்வு நாள் வந்து பரிசுத்த ஓய்வு நாள்ன்றத போய் நம்ம வந்து கடமைக்காக ஓய்வு நாள் ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்குது இப்பத்திக்கு. எப்படி சொல்றது, போறண்டா நாங்க உண்மையிலே வந்து ஓய்வு நாள் வந்து நம்ம பரிசுத்தமா அனுசரிக்கிறோமான்றது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. நான் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் உண்மையிலே எல்லாரும் ஓய்வு நாள் பரிசுத்தமா அனுசரிக்கிறீங்களா? அப்ப நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம உண்மையிலே கொரோனா டைம் வந்து கடவுள் நமக்கு நிறைய கிருபையை தந்திருக்கிறார்,
சத்தியம் நிறைய ஜூம் மீட்டிங்ல கிடைக்குது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சரி, நம்ம எல்லாமே நம்ம நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம். அது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேல் நோக்கி போயிருக்கா, கீழ் நோக்கி போயிருக்கா, நம்மளுடைய கேரக்டர் டெவலப் ஆயிருக்குங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் நம்ம வந்து பின்தங்கிதான் இருக்கிறோம். கடைசி காலத்துல இருக்கிற நாம தேவன் வந்து நம்மளை எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாத்துலயும் வந்து நம்ம பின்தங்கிதான் இருக்கிறோம். அப்போ உலகத்தா இருக்கு, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காத விசேஷமான சத்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஆனா அவங்கள காட்டிலும் நம்ம வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரிதான் என்னுடைய ஃபீலிங் இருக்கு. குணமும் வந்து, அதாவது என்ன அம்மையார் சொல்றாங்கன்னா, சத்தியத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய குணமும் வாழ்க்கையும் இணைந்திருக்க வேண்டும். அப்ப சத்தியம் படிக்க படிக்க நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கணும். ஆனா நம்ம வந்து அப்படி இல்லை. இன்றைய நிலைமையில நாம எப்படி இருக்கிறோம்னா, தேவன் நமக்கு நிறைய எச்சரிப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் இல்லையா. ஆனா அதை வந்து நம்ம அசட்டை செய்யறோம், அசட்டை செய்யறோம். அது மட்டும் இல்ல, நம்ம அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லிக்கிறோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ப்ரேயர் பண்ண முடியல, அப்புறம் அதுக்காக வருத்தம் கூட படுறோம். இந்த மாதிரி கூட வந்து அப்படி நம்ம அதாவது ப்ரேயர் பண்ண முடியல, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி வருத்தப்பட்டு நமக்குள்ளே நம்ம பாவத்தை வளர்த்துக்கிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம ஆத்மாவை வந்து அழிவை நோக்கி நம்மளே வந்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்றாங்க. ஸோ இப்படி கூட சொல்றத வந்து நம்ம வந்து நிறுத்தணும். அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதன் கடைசி காலத்துல என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கிருபை, சமாதானம், பாவமன்னிப்பு எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காம போகக்கூடிய காலம் வரும். ஒருவேளை இது நம்ம அறியாம கூட நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குமோன்னு கூட தோணுது. கடவுள் வந்து அப்படிதான் தேவன் வந்து உணர்த்துறாரு. அந்த நேரத்துல நம்ம வைக்கிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவுமே வந்து இயேசுக்கு கூட எட்டாமல் போற வாய்ப்பு கூட இருக்குங்களாம். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றத நம்ம உண்மையில இனிமேலாவது யோசிச்சு பார்க்க வேண்டிய காரியமா இருக்குது. ஓகேங்களா. இது வந்து எஸ்தரோட லைஃப்ல பார்த்தோம்னா, எஸ்ரா, நெஹேமியா அவங்க காலத்திலே வந்து எல்லாரும் அடிமையாய் போக போறாங்க. யூத ஜனங்கள் வந்து அடிமைகளாய் போயிட்டாங்க இல்லையா. கடவுள் வந்து அவங்களை அடிமைகளா சிதறடிக்கிறாரு. அப்போ அந்த அவங்க அப்ப இருக்கிற அந்த மேடியா பெர்சியால கூட அடுத்தவங்க வந்து சிதறடிக்கப்படும் போது, அங்க இருக்கும் போது எஸ்ரா நெஹேமிய காலத்துல வந்து கோரேஸ் ராஜா வந்து அவங்களை ஆலயம் கட்ட சொல்லி அனுப்புறாங்க, போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு சில மக்கள் யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அவங்க நாட்டுக்கு போறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டு அவங்க அங்கேயே இருந்துடுறாங்க. சரிங்களா. அப்ப அங்கே இருந்துடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, கடைசியில எஸ்தரோட காலத்துல அவங்களுக்கு வந்து இது சக்கரியா மூலமா அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. சக்கரியா 2:7 பார்த்தோம்னா, பாபிலோன் குமாரத்தினிடத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து தீர்க்கதரிசி மூலமா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க அங்கிருந்து போகாம சோம்பேறி பட்டுக்கிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அது கடைசியில அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களை எல்லாரையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுது. ஆனா அந்த கடைசி நேரத்துல அவங்க எஸ்தர் வந்து அவரு முர்தெக்காய் அவர் என்ன, அவர் மூலமா வந்து அவங்களுக்கு அந்த தெரியப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாருமே உபவாச ஜபம், 3 நாள் உபவாசம் ஜபம், எல்லாரும் சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்துல தேவனுடைய கிருபை அவங்களுக்கு கிடைச்சி அவங்க மனமிறங்கி நான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த விடுதலை கிடைச்சிருது அந்த மரண இதுல இருந்து. இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். சரி, அப்போ வந்து அவங்க உபவாச ஜபம் இருந்து அவங்க அந்த பாபிலோன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. நம்ம அந்த பாபிலோன்ல, இப்ப நம்ம பாபிலோன்ல இருக்கிறோம் இல்லையா. நம்ம இந்த பாபிலோன்ல இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளால ஓப்பனா சொல்றேன், ஃபேமிலி ப்ரேயரே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 5 மினிட்ஸ் ப்ரேயர் தான். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி ஓடும் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அது பெரிய மனபாரமாவும் இருக்கு. அப்ப நம்ம ஃபேமிலி ப்ரேயரே நம்ம பிள்ளைங்களை வச்சு நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியலன்னா அடுத்த லெவல் நம்மளும் அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இல்லையா, ஸ்பிரிச்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ்.
லாஸ்ட் வீக்கு கூட அவங்க புஷ்பா வந்து அவங்க அழுதது உண்மையில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியா கூட அவங்களால சர்ச்சுக்கு வர முடியலன்னு சொல்லும் போது அப்ப நம்மளுடைய ஜபம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம் உண்மையில, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலே அவங்க இத்தனையோ தடவை, நானும் இது 4.5 வருஷம் இருக்கிறேன் இந்த சர்ச்சில், அவங்க வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களால சர்ச்சுக்கு வர முடியல. அப்ப நம்மளுடைய ஃபேமிலி, வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி மெம்பர்ஸ் போது நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய ப்ரேயர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு எட்டுது, இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ வந்து எஸ்தர் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து உபவாச ஜம்பம் இருந்தாங்க. அப்ப நம்ம உண்மையிலே நிறைய பேர் அவங்கள மாதிரி எத்தனையோ பேர் வந்து சர்ச்சுக்கு வர முடியாம ஃபேமிலியில அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து சரியா அவங்களும் வளர முடியாம அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அவங்களுக்காக எல்லாம் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ப்ரேயர் இருக்குது. அப்போ நம்மளுடைய அவங்க அந்த இங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபெல்லோஷிப் ஐக்கியம் நமக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு நான் சொல்லணும்னு விரும்புறேன், இந்த 4.5 இயர்ஸ் நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கேன், சர்ச் வந்து என்னைக்கு ஓய்வு நாளுக்கு மட்டும்தானே இங்க ப்ரேயருக்கு அட்டன் பண்றோம், வேற ஏதாவது நம்ம ஸ்பெஷலா பண்ணிருக்கிறோமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தெரியல. ஒன்லி ஃப்ரைடே வெஸ்பர் சர்வீஸ், சாட்டர்டே ஓய்வு நாள், அவ்வளவுதான் நம்ம அனுசரிக்கிறோம். வர்றோம், எல்லாரும் சர்ச் அட்டன் பண்றோம், நம்ம போறோம், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் பெருசா வந்து எனக்கு வந்து எதுவும் வந்து இங்க தெரியல எனக்கு எப்படி இருக்குதுன்னு. அப்ப நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு, நம்மளுடைய ஃபெல்லோஷிப், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபெல்லோஷிப் எப்படி இருக்கு, இதெல்லாம் உண்மையில யோசிச்சு பார்க்கணும். இது ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். அப்ப வந்து தேவன் வந்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாருன்னா, நம்ம இந்த லெவல்ல இருந்தனா உண்மையிலே வரப்போற காலத்துல இருக்கிற வாதைகளை நம்ம எந்த அளவுக்கு தாங்கிக்க போறோம், சோதனைக்கு கீழே விழ போறோமா. இப்பவே நம்மளால நிக்க முடியலையே, நம்ம ஒர்க்லோடு, வீட்டு ஒர்க்கு, ஏதோ ஏகப்பட்ட இது வந்து பார்த்துக்கிட்டு நம்ம கடவுளுக்காக வந்து நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கறத வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டே தான் போறோம். அப்போ வந்து கடவுளுக்கு நம்ம கட்டாயத்தின் பேர்ல நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. அப்போ வந்து இனிமேலாவது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்கறத கம்பல்ஷன்ல வைக்கணும். எப்படி நம்ம அஃபிஷியல் ஒர்க், மற்ற ஒர்க் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கு கூட கரெக்டா போறதுக்கு போறோம்ல, அதை யாராவது நம்ம ஸ்கிப் பண்றோமா, கிடையாது சரிங்களா. அப்போ நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒவ்வொருத்தரும் உண்மையிலே எல்லாருமே வந்து நமக்கு கிடைக்கும். உண்மையிலே கடவுள் நமக்கு மிகப்பெரிய கிருபை கொடுத்துருக்கிறாரு இல்லையா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நல்லா போறதுக்கு. சத்தியம் எந்த அளவுக்கு உண்மையிலே இது யாருக்கும் கிடைக்க கூடியாது. இது உண்மையான அவருடைய அன்பை புரிஞ்சு அவருடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை மாத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிருபை கொடுத்து நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து ஒரே லெவல்ல இருந்துகிட்டு மற்ற நம்ம சர்ச் மெம்பர்ஸே வந்து நம்ம சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்குன்னா, அப்ப நம்மளுடைய நம்மளுடைய பக்தி எதுவுமே நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய ஃபெல்லோஷிப் அவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ற, அதுதான் சொல்றேன் நான். ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட், இதுதான் நமக்கு முக்கியம். எஸ், ஒரு வகையில எஸ் ஃபெல்லோஷிப். ஆமா, உண்மையிலே ஒரு ப்ரை செல்ஃபிஷா அப்படி சொல்ல இல்ல, நான் அதுதான். அப்ப வந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸா ஏதோ ஒரு மந்த்லி ஒரு சண்டேவோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு பைபிளில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதுக்கு நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இல்லாமல் நம்மளுடைய ரிலேஷன்ஸ், உறவுகள்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம மற்றவங்களுக்காக வேண்டும் போகிறோம், ஆனால் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களே சில பேர் வர்றதுக்கு இல்லை, சில பேர் வந்து கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்காகலாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம உண்மையிலே அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா, எல்லாரும் சேர்ந்து உபவாச ஜெபம் செய்கிறோமா, கடவுள்கிட்ட அந்த. அப்ப நம்ம இந்த பாபிலோன்ல இருந்து நம்ம கொஞ்சம் விடுவிச்சு வந்திருக்கோம், மற்றவங்களும் அந்த பாபிலோன்ல இருந்து விடுதலை பெறுவதற்காக நம்ம கண்டிப்பா உபவாச ஜெபம் செய்யணும். அது மட்டும் இல்ல, ஃபெல்லோஷிப், நம்ம சர்ச் மெம்பர்ஸ் ஃபெல்லோஷிப் எப்படி, அதாவது யாராவது ஒரு வீட்டுல ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ
ஏதோ ஒன்று கண்டெக்ட் பண்ணி அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். போதகர் வந்து நம்மளுடைய தந்தை இல்லையா, அவர் நம்மளுக்காக உண்மையிலே வேதனைப்படுவார். அவர் அவர் நம் நம்மளால பிள்ளைகளா பாக்குறார். நான் உண்மையிலே பாஸ்டர் வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான். அப்ப நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுவது அவருக்கும் தெரியும். நம்ம நீங்க சீனியர் மெம்பர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கீங்க சர்ச் மெம்பர்ஸ், அவர் இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிருவாரு. ஆனா நீங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்து இந்த ஆலயத்தை நல்லபடியா வச்சிருக்கிறது நீங்க வந்து முயற்சி செய்யணும். ஏதாவது நீங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர் இது ப்ரேயர் மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ், டைம் இல்லை பிஸிலாம் நம்ம கடவுளுடைய காரியத்துக்கு இனிமேலும் சொன்னோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து மேல் நோக்கி இருக்காது, கீழ் நோக்கி தான் போவோம். இனிமேலாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ப்ரேயர் பண்றதுக்கோ ஒரு ஏதாவது ஒரு சண்டே சர்ச்சில் ஆபி ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றதுக்கோ தயவு செய்து செய்யணும். கடவுள் வந்து நம்மளை எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கிறாரு. அப்ப எச்சரிக்கையா இருந்தாதான் என்ன பண்ண அவருடைய கிருபை நமக்கும் நம்மளும் பாபிலோனை விட்டு வெளியே வர முடியும். எப்போ வெளியே வரேன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து போனாதான் நமக்கு அதுல சந்தோஷம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போறதுல இதுவே இல்லை. அதனால இந்த 4.5 வருஷமும் பாக்குறேன், நிறைய பேர் வந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சர்ச்சுக்கு. அப்ப நம்மளுடைய ப்ரேயர் வந்து பத்தாது. தேவனுடைய கிருபை எட்டுற அளவுக்கு நம்ம ப்ரேயர் இல்லை சரிங்களா. அதனால நம்ம வந்து உபவாச ஜபம் இருப்போம். ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபெல்லோஷிப் கண்டிப்பா வேணும். ஒவ்வொருத்தருக்கும் சில நேரத்துல நீலாவதி அம்மாவெல்லாம் நான் நினைப்பேன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் அடிக்கணும்னு நினைக்கிறது நான் மறந்துடுவேன். ஆனாலும் இனிமே அதெல்லாம் அவங்களுக்காகலாம் நம்ம மெம்பர்ஸ்க்காக எல்லாரும் நம்ம எல்லாருமே நினைப்போம். கண்டிப்பா மனசுல எல்லாருமே நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது வந்து நம்ம இனிமே செயல்படுத்துவோம். ஃபேமிலி அதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ப்ரேயர் மீட்டிங் ஒவ்வொருத்தங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா நம்மளுடைய ஃபெலோஷிப் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஆமீன். நல்ல சபைகளுக்கு ஆலோசனை எடுத்து கொடுத்த சாரார் ராஜ்குமார் அவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்ததாக அன்புள்ள ஆண்டவரே, இதோ நீர் ஆதியிலே அண்ட சராசரம் எல்லாவற்றையும் 6 நாளில் படைத்து 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஓய்ந்திருந்தீர் என்பதற்கு அடையாளமாக யுக நெடுகிலும் உம்முடைய பிள்ளைகளை உமக்கு சாட்சியாக வைத்து வந்திருக்கிறீர். இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த பெரம்பலூர் பட்டணத்திலே கர்த்தாவே நீர் படைத்த ஓய்வு நாளுக்கு அடையாளமாக இந்த நோவாவின் பேழையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து பாடி உடைய சத்திய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கும் உடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் வர தடைப்பட்ட மக்களும் வருநாட்களில் வந்து சேர கிருபை சேரலாம். இந்த ஆலய ஆராதனை கர்த்தாவே ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரையிலும் கர்த்தாவே உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கவும் கர்த்தாவே. வானத்தின் மன்னாவை பொழிந்து கர்த்தாவே நாங்கள் வெறுமனே வந்து வெறுமனே திரும்பவும் கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனத்தோடு சென்று இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்தவர்களாக அநேக ஆத்துமாக்களை உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமையுள்ள சீடர்களாக திகழ எங்கள் எல்லோரையும் நீர்தாமே எடுத்து பிரயோகியும். நீர் எங்களில் இருந்தால் நாங்கள் வல்லமையுள்ள பிரசங்கியாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லோருக்கும் நீர்தாமே தந்தரலும். மீதமுள்ள நேரத்திலும் எங்களோடு கூட இரும். ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த கடவுளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் நாம் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய சத்தியத்தை நாம் படிப்பதற்குள்ளாக கடந்து செல்வோம். முன்பதாக தொண்டமான்துறை திருச்சபையின் கட்டுமான பணிகளுக்காகவும் நீங்க ஜபித்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் தேவனுடைய சத்தியத்தை படித்து வர்றோம். அது லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ டெய்லி நம்ம என்ன செய்கிறோம், ஜூம்ஸில் நம்ம நிறைய சத்தியங்களை நம்ம படிக்கிறோம். அது கடவுளுக்கு பிரியமானது. இந்த காலம் இந்த 2020ங்கிறது ஏதோ ஸ்பீடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 2020ங்கிறது கடவுள் நம்மளை உட்கார வச்சு ஓடாத 2020 அப்படிதான் நினைக்கிறோம், ஸ்பீடு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, 2020 ஸ்பீடு கிடையாது. அது 5-day மேட்சும் கிடையாது, 1-day மேட்சும் கிடையாது. அது ஸ்பீட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது லாக்டவுன். உட்கார வச்சு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வாழ்க்கை முறை,
அதுதான் இந்த லாக்டவுன். இதுல நம்ம நிறைய விஷயங்களை படிச்சுக்கிருக்கோம். அதுல நம்ம நம்மளை பொறுத்த வரைக்குமே நான் அப்படிதான் நினைக்கிறேன், நீங்க எல்லாம் தெரியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு யாராவது சொல்றதுக்கு, இந்த சத்தியம் எல்லாம் நான் படிக்கல அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்கீங்களா? நாங்க கொடுக்குற தாட் வேணா வித்தியாசமா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர, ஃபண்டமெண்டல் பிலீஃப்ல ஏதாவது உங்களுக்கு தெரியல, ஏதாவது சம்திங் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? ஃபண்டமெண்டல்ல இருக்காது, சரிதானா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வருஷங்கள் சத்தியத்துக்குள்ள வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, அதனால அதுக்கான எரர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்காது. ஆனா நாங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அதை அவங்களுக்கு அந்த சத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது இருக்கிற அந்த வியூஸ் வந்து வித்தியாசமா இருக்கலாம். பலர் பலவிதமா நீங்க ஜூம்ஸ்ல பாப்பீங்க, படிப்பீங்க, இல்ல வேற ஏதாவது கேட்பீங்க, சேஸ்டஸ்ல அதுல நீங்க பாக்குற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். அதனால தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆட்கள் இல்லை. புதுசா வர்றவங்களுக்கு வேணா என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க கற்றுக்கிறதுக்கு நேரம் எடுத்து அவங்க கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நாள்ல நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை நாம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தலோடைய ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 14 வசனம் 9-11 வரைக்குமாக நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 வசனங்கள் 9-11 வரைக்குமாக. அவைகள் அவர்களுக்கு பின்னே 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதின் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இது எத்தனாவது தூதன் உங்களுக்கு தெரியும்? 3 தூது. சரி, இந்த 3 தூதனுடைய சாராம்சம் என்ன? மிருகத்தின் முத்திரை. சரி, அப்புறம் மிருகத்தின் முத்திரையை தரிச்சு கொள்றவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதற்கான எச்சரிப்பு, ரைட்டா? 1, மிருகத்தின் முத்திரை. 2, அந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதற்கான எச்சரிப்பு. அப்படிதானே, மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதற்கான எச்சரிப்பு. சரி, அடுத்தது அந்த எச்சரிப்பையும் தாண்டி அவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள் என்றால், மிருகத்தின் முத்திரையை சுமந்து கொள்வார்கள் என்றால், அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன, தண்டனை என்ன அப்படிங்கிறதையும் எது சொல்லுது? 3 தூது சொல்லுது. சரிதானே? சரி, இப்போ இந்த மிருகத்தின் முத்திரையை பெறுவதற்காக அந்த எச்சரிப்பு கொடுக்கிற பொழுது எதெல்லாம் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அந்த 3 தூதுல? நீங்க பாருங்க, 3 தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அப்படிதானே சொல்றாங்க, வணங்கி தன் கைகளிலாவது தன் நெற்றிகளிலாவது என்ன செய்யக்கூடாது? முத்திரையை தரித்து கொள்ளக்கூடாது. அப்படிதானே? சரி, அப்போ சொரூபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க, வணங்கக்கூடாது, முத்திரையை நெற்றியிலும் கையிலும் தரித்து கொள்ள கூடாது அப்படிங்கிறதா அங்க கொடுக்கிறதான ஆலோசனையாக இருக்கிறது. அப்போ இந்த சொரூபத்தை வணங்காத அப்படின்னு கடவுள் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற மாதிரியே சாத்தானும் ஒரு எச்சரிப்பை கொடுப்பானா? கொடுத்திருக்கான். எங்க கொடுத்திருக்கான்? அதே முந்தின அதிகாரத்துக்கு போங்க, வசனங்கள் 14-15 வாசிங்க. 15-16 கடைசி வரை கூட வாசிச்சிடலாம்.
மேலும் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கு என்ன கொடுக்கப்பட்டதா? சத்துவம் கொடுக்கப்பட்டது. சத்துவம் கொடுக்கப்பட்டது. சரி, அது சிறியோர் அது சிறியோர் பெரியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் தரித்திரர் சுயாதீனர் சுயாதீனர் அடிமைகள் அடிமைகள் இவர்கள் யாவரும் இவர்கள் யாவரும் தங்கள் 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 வலது கையிலாவது வலது கையிலாவது நெற்றியிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் கூடாத படிக்கும் செய்து. இங்க பாருங்க, முன்னாடி ஒரு மூன்றாம் தூதுல கடவுள் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு வணங்காத என்கிற ஒரு ஆலோசனை, சரிங்களா, ஆலோசனை எச்சரிப்பு பனிஷ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்கேயும் இருக்க அதே மாதிரி ஒரு சஜஷன், ஒரு எச்சரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவன் கொடுக்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? ஆமா, சரியா. பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமா அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் அதனுடைய லக்கம் 666 666 சரிங்களா. அப்போ இங்கேயும் நம்ம ஒரு விஷயத்தை பாக்குறோம். கடவுள் சொல்லியிருக்கிற அதே ஃபார்முலாவை யாரும் ஃபாலோ பண்றா? சாத்தானும் ஃபாலோ பண்றான். எப்பா இங்க பாரு, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. கடவுள் அப்படித்தான் சொல்லுவாரு. கடவுளே அப்படிதான் சொல்லுவாரு. அதை விடு, அதை விடு. ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானே நடக்குது. அது கடவுள் அப்படி சொன்னது உண்டோ? அப்படிதான் அவன் கேள்வி கேட்பான். அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க வா, நான் சொல்றேன் இன்னொரு வைத்தியம். என்ன வைத்தியம் சொல்றேன்? நீ இத வாங்கிக்கோ, வாங்கினா நீ வந்து சந்தோஷமா இருக்கலாம். வாங்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கடவுள் போடுற அதே ரூட்டை யாரும் போடுறா? சாத்தானும் போடுறான். சரி தானே? அது என்ன ரூட்டு? அது எப்படி நம்ம சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப இதுல இருக்கிற கருத்துக்கு என்ன சரி, அதான் அந்த ரூட்ல கரெக்டு. இது வேற மாதிரி எப்படி நம்ம பேசுவோம் சுருக்கமா? மக்கள் மத்தியில பேசுறப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்ல வர்றோம்? இத கடைசி வசனம் என்ன சொல்லுது? 666 முத்திரை. சரி தானே? இப்ப இந்த 666 அல்லது முத்திரை நமக்கு தெரியாத விஷயமா? தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அது என்னது? நம்பரு, முத்திரை, தொழுகை. என்னது? என்ன தொழுகை? ஞாயிறு ஆசரிப்பு. சரிதானா? ஞாயிறு ஆசரிப்பு தெரிஞ்ச விஷயம் தானே பாஸ்டர்? ஞாயிறு ஆசரிப்பு தெரிஞ்ச விஷயம் தானே? என்ன அப்புறம் புதுசா இல்ல இருக்கு மாட்டரு? வாங்க, மூன்றாம் தூதுல ஞாயிறு ஆசரிப்பு தான் நமக்கான சோதனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் தெரியும். இல்ல தெரியாத? நமக்கு தெரியாத விஷயமா? என்ன நாளைக்கு என்னங்கறது அப்டேட் நமக்கிட்ட இருக்கு. நாளைக்கு என்ன அப்படிங்கிற அப்டேட் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கிறப்போ இந்த ஞாயிறு ஆசரிப்பு வருகிற பொழுது முதல்ல இந்த ஞாயிறு ஆசரிப்பை சந்திக்கிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கோமா? இல்ல கட்டாய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், ஆமா தானே? இப்ப கட்டாய ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை சந்திக்கிறதற்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? கேள்வி. சரி, இந்த ப்ரிப்பரேஷனை பத்தி நம்ம பாடம் படிக்க வேண்டியிருக்கு. எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது அவசியம். சரிதானே? அதை நம்ம கொடுப்போம். சரி,
ரைட், சந்திக்க நம்ம ஆயத்தமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இது எப்ப வரும் அப்படிங்கிறத நீங்க பொதுவான விஷயமா பார்த்திருக்கீங்களா, இல்ல உங்களுடைய பர்சனல் ஸ்டடியில நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் சொல்ற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இது வந்து இப்படி எல்லாம் இருக்கு, சூழல்கள் இப்படி போகுது, அதனால ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்களா அல்லது புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல உங்களுடைய பர்சனல் ஸ்டடியில அதுக்கான விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ரெண்டுலையும் பாத்துறோம். அதான் பொதுவா தான் அப்ப நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய இண்டிவிஜுவல் நீங்க தனியா இதுக்கான எஃபர்ட் எடுத்து இதுக்கான விஷயங்களை நீங்க பார்க்கணும், சரிதானா? அப்படி பாத்தீங்கன்னா தான் மத்தவங்க சொல்றது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிதானா? மைல் ஸ்டடியில நீங்க பார்க்கும் பொழுது அது ரைட்டா தப்பான்னு புரியும். மூணாவது, நீங்க தனியா படிக்கிறப்போ அதுக்கான வீரியம் வித்தியாசமா இருக்கும், அதுக்கான வீரியம் வித்தியாசமா இருக்கும். ஆகவே அதை குறிச்சு நீங்க யோசிங்க, அதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா தியானிக்க போறோம், சரிதானா? என்ன நம்ம தியானிக்க போறோம் இந்த நாள்ல, ஒரு நிமிஷம், என்ன நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்பது எப்ப வரும்னு சொல்லி பைபிள் சொல்லுதா, அதுக்கான காரியங்கள் சாதாரணமா பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்தையுமே கடவுள் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார் பைபிள்ல. அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே இந்த உலகத்துல, அதாவது வேதாகமத்துல இல்ல. ஆமாவா இல்லையா, என்ன சொல்றீங்க? ஆமா தான், சரிதானா? அதுலயும் கடவுளுடைய வருகையின் நேரம் தான் நமக்கு தெரியாது, ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் நமக்கு தெரியுமா தெரியாதா? கடவுள் சொல்லி வச்சிருக்காரா இல்லையா? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய தீர்க்க தரிசிகளுக்கு எதையுமே மறைக்க மாட்டார் அப்படித்தானே பைபிள் சொல்லுது, சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த சண்டே எல்லாம் எப்ப வருங்கிறதையும் அவர் சொல்லி வச்சிருப்பாரா, சொல்லி வச்சிருக்க மாட்டாரா? அதற்கான சிச்சுவேஷன் என்னங்கிறத சொல்லி வச்சிருப்பாரா, சொல்லி வச்சிருக்கிற மாட்டாரா, சரிதானா? அப்ப அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குமா இருக்காதா? என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நாம என்ன செய்ய போறோம்னா வேதாகமத்துல இந்த நாள்ல நம்ம படிக்க போறோம். நீங்க சொல்லுங்க இப்போ. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பர்சனல் பைபிள் ஸ்டடி, இப்ப நான் கொடுக்கறது சர்ச்சில் கொடுக்குற சர்ச் பாஸ்டரோட பைபிள் ஸ்டடி, பர்சனலா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட பேசுறது, ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்காதீங்க, நீங்க வீட்டில் உட்காந்து படிங்க, ஜூம்ல எல்லாரும் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்காதீங்க. நீங்க அந்த விஷயங்கள் கரெக்டு தானா, அது பைபிள்ல இருக்கா, அப்புறம் இவர் தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறாங்களா, இது என் வாழ்க்கையில எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா தான் பர்சனலா உங்களுக்குடைய அந்த டீச்சிங்ல அந்த லெசன் வந்து பர்சனலா உங்களுக்கு டச் ஆகணும், அந்த டச் ஆன விஷயம் சரிதானான்னு பார்த்து நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும். பைபிள்ல நீங்க அப்படி கரெக்ட் பண்ண போகும்போது சத்தியங்களை தேடுவீங்க பாருங்க, இதுக்கு வசனம் என்ன சொல்லியிருக்கு, தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படி தேடுவீங்க பாருங்க. அப்படி தேடும் போது உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார் பாருங்க, அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு, சரிதானே? அதுல நீங்க டெவலப் ஆனா தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெவலப் ஆகும். பர்சனல் ஸ்டடியில உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெவலப் ஆகாம இந்த சர்ச்சில் வந்து அல்லது ஜூமில் வந்து வேற இடத்துல வந்து அது டெவலப் ஆகுது அப்படின்னா அது அந்த நேரம் மட்டும்தான், அடுத்த நேரம் நீங்கள் மறந்துடுவீங்க. அடுத்த நேரம் என்ன வசனம் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, பேசுகிற எங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசணும்னு, சரிதானா? ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அதனுடைய ப்ரிப்பரேஷன் யாருடையது, யார் பேசுகிறாங்களோ அவங்களுடையது. இப்போ நான் பேசுகிறேன்னா அது என்னுடையது, எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவில் அது வந்திருக்கு வெளியில். அப்ப நான் கத்துக்கிட்டதான் உங்கள்ட்ட டீச் பண்றேன், ஆமா தானே? அப்ப நீங்க டீச் பண்ணணும்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இதைத்தான் நாங்க எப்பயுமே சொல்லுவோம். எப்பயுமே நீங்க அதான், அதனால பர்சனலா, அதனால தானே நற்குணம் எப்பங்க வரும், நற்குணம் எப்ப வந்தது பவுல் சொன்னதை கேட்டவொடனே அவங்களுக்கு நற்குணம் வந்துருச்சா,
இல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் பர்சனல் பைபிள் ஸ்டடியில டெய்லி அவங்க உட்காந்து அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை அவங்க டெப்த் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு கேரக்டர் வந்துச்சு. இப்ப நமக்கிட்ட இன்னைக்கு இப்ப பெரிய ப்ராப்ளம் என்ன, கேரக்டர் வரல. இதானே பிரச்சனை, இதானே பிரச்சனை. இன்னைக்கு டாக்டர் டயக்னோஸ் பண்ண மாதிரி டயக்னோஸ் பண்றோமா நம்ம? என்ன பிரச்சனை நமக்கு, கேரக்டர் வரமாட்டேன். எப்படி வரும் கேரக்டர், எப்படி வரும்? பர்சனல் பைபிள் ஸ்டடியில நீங்களும் கடவுளும் உட்காரல அப்படின்னு சொன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட நீங்க பேசல அப்படின்னா எப்படிங்க? நான் சொல்றதுனால கேரக்டர் வந்துருமா? நான் சொல்றதுனால கேரக்டர் வரும் ஏது? அதுக்கான பர்சன்டேஜ் கம்மி, அதுக்கான பர்சன்டேஜ் கம்மி. அதுவும் நீங்க என்ன வேற மாதிரி பாத்துட்டீங்கன்னா துளி கூட வராது, துளி கூட வராது. நான் பேசுறது உங்க காதுல ஏறாது, வேற ஏதாவது மண்டையில ஓடிட்டு இருக்கோம், வேற ஏதாவது மண்டையில ஓடிட்டு இருக்கும், காதுல ஏறவே ஏறாது. ஏதோ உடம்பு இங்க இருக்குமா தவிர மனசெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிருக்கும், எங்கெல்லாம் வேற கண்டம் விட்டு கண்டம் அது பாயும், சரிதானா? அதனால அது வேற. என்னால பர்சனல் பைபிள் ஸ்டடிக்குள்ள நீங்க போகுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? ஜெபம் பண்ணி நம்ம நாள் தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இருக்கும்ல நல்ல பிதாவே, வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வேதாகமத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுக்கு நீர் நாங்கள் கண்களை திறக்கும்படி நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ தாவீது கேட்டது போல நாங்கள் கேட்குறோம் ஐயா, எங்கள் மேலே இறக்கம் பாராட்டுங்க. எங்களுடைய இந்த தியானமானது எங்களுடைய குணத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மேலான விருப்பமாக இருக்குது. ஆகவே இதிலிருந்து இந்த சத்தியத்தை படிக்கிறதுலேருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குணத்தை மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. அப்ப என்ன பார்த்தோம், என்ன என்ன ஒரு கீயோட நம்ம இந்த தியானத்துக்குள்ள போறோம்? சண்டேலா வரப்போகுது, சரிதானா? அதுக்கான சிச்சுவேஷன் என்ன, அதுக்கான சிச்சுவேஷன் பைபிள் கடவுள் சொல்லி இருக்கிறாரா பைபிள்ல? இப்ப அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கா? அதனைக்கு அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கா, சரிதானா? அப்படின்னா என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், நம்ம போயிடலாம், சரிதானா? அப்ப நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, அதான் நம்ம சொன்னோம். எல்லா விஷயத்துக்குமே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இதற்கான அடையாளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எங்க இருந்து பார்க்க போறோம் பாருங்க, ரெண்டு தெசலோனிக்கேயர், ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் வசனம் 3-10 வரைக்குமாக நீங்க வாசிங்க. தெரிஞ்சா நீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கீ கிடைக்குதுங்கிறத நீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க, வாசிங்க. ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் வசனம் 3-10 வரைக்குமாக. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. சரி, இப்ப இந்த வசனத்துடைய பின்னணி எந்த நாள் வராது, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, சரிதானா? இப்ப கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நமக்கு நம்ம படிக்க போற பாடம் இல்ல, கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை நம்ம படிக்க போறது இல்ல. சரி, இப்ப அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து அங்க வசனம் இருக்கா, விஷயம் இருக்கா, பாக்குறீங்களா, அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? விசுவாச துரோகம் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். என்ன சொல்ல வரீங்க சார்? முதல்ல விசுவாசம், சரிதானா? அப்போ கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வரணும், ரெண்டாவது முதல்ல விசுவாச துரோகம் நடக்கணும். இப்ப நம்ம படிக்க போற பாடத்துக்கும் இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இருக்கா? பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கீங்கண்டு, எவ்வளவு தெளிவா இருக்கீங்க பாத்தீங்களா? அதான், அப்ப இந்த ஒரு தெளிவோட நம்ம நீங்க பர்சனல் பைபிள் ஸ்டடியில உட்காருங்க, நீங்க போய் தனியா பைபிள் இப்படி சர்ச் பண்ணி பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் என்னோட உங்களுக்கு அதிகமா கிடைக்கும், சரிங்களா? அதை நீங்க உட்காரணும், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். சரி, இப்ப நம்ம படிக்கிறோம். அப்ப சிச்சுவேஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு, என்னது, செகண்ட் கம்மி நமக்கு படிக்கல, அந்த கேட்டின் மகன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம படிக்க போறோம் இல்லையா? அப்ப கேட்டின் மகன் யாரு, கேட்டின் மகன் யாரு,
போப்பு தான், அவனதான் என்னன்னு சொல்லுது பைபிள், பாவ கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அப்படின்னு சொல்லுது. அப்ப போப்பு வரணும் அப்படிங்கிறது உண்மை, சரிதானா? அப்ப போப்பு வந்து இந்த சீட்டுக்குள்ள வந்தாதான் என்ன வரும், இல்ல ரெண்டாம் வருகை வரும். போப்பு சீட்ல உட்கார்ந்தாதான் நம்ம படத்துக்கு வாங்க, போப்பு சீட்ல வந்தாதான் என்ன சண்டேலாம் வரும். ஆமா தானே, சண்டேலாம் வரும், சரிதானா? அப்ப சண்டேலாம் வரணும்னா என்னங்க வரணும், போப்பு வரணும். சரி, போப்பு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், விசுவாச துரோகம் நடக்கணுமா இல்லையா? விசுவாச துரோகம் நடக்கணுமா இல்லையா? இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த கீ என்ன சொல்லுது, முதல்ல என்ன நடக்கணும் இந்த உலகத்துல, விசுவாசத்துக்கான துரோகம் நடக்குனியா? விசுவாசத்துக்கான துரோகம் நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா யாரு சீட்ல வந்து உட்காந்துருவா, ஐயா வந்து உட்காந்துருவாரு, விஷயம் தன்னால வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம், சரிதானுங்களா? அப்போ என்ன அந்த வசனத்துல தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை நீங்க அப்படியே பின்னாடி போங்குவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்காக அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிருவோம், என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. இன்னொரு காரணமும் அதுல இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அங்க பின்னாடி போறோம், வாசிங்க தொடர்ந்து. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அவன் எப்படி இருப்பானா, எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக, அவன் அது அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சரி, இதெல்லாம் யாரு செய்யற வேலை, தன்னைத்தான் தேவன் தேவன் போல காட்டுகிறவனாயும் அவன் இருப்பான். இதெல்லாம் யாரு செய்யற வேலை, பாவ மனுஷன் சேர வேலை. சரி, தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களிடத்தில் இருந்த போது, நான் உங்களிடத்துல இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. சரி, பவுல் கேக்குறாரு, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது, அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே, இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த ஒரு கொக்கியை நம்ம கிட்ட போடுறார் பவுல், அவங்க போட்டிருக்கிறாரு, இப்ப நம்ம கிட்டையும் போடுறார், இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும், ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து, தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே, நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது, அது வெளிப்படாது. ரைட்டா? இப்ப என்ன புரியுது, அலர்ட் ஆவறீங்களே சிஸ்டர், அலர்ட் ஆவறாங்க. அதான் அடுத்த விஷயம் இருக்கா, சண்டேலாம் வரணும் அப்படின்னா இன்னொரு கீ இங்க இந்த அதிகாரத்துல பவுல் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு தடை இருக்கு, எனக்கு அது என்னால முடி, நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறேன், சரிதானா? வந்து ஏதோ ஒரு தடை இருக்கு, அந்த தடை நீக்கப்படும் பொழுது வசனத்தை வாசிங்க, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அந்த அக்கிரமக்காரன் என்ன செய்வான், வெளிப்படுவான், வெளிப்படுவான், சரிதானா? இப்ப இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, அதுதான் என்னது, அவனை யாரையோ தடை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லீங்களா? சரி, அடுத்து அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார், தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால அவன் என்ன பண்ணிடுவாராம், நாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. சரி, அப்ப பத்து வருஷத்துல வாசிட்டோமா இல்லீங்களா? அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், அடையாளங்களோடும், பொய்யான அற்புதங்களோடும், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, அநீதியினால் உண்டாகும், சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும், சரிதானா? இப்போ இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, அடுத்த கீக்கு வந்துட்டோம், சரிதானா? இந்த அதிகாரத்துல இந்த பத்து வசனத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு மூணு கீயை கொடுத்துருக்கிறாருங்க, ஒரு மூணு கீ கொடுத்துருக்கிறார். என்னது,
சண்டேலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சண்டேலாவ நீங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சண்டேலா எப்ப வரும் அப்படிங்கறதா இன்றைக்கு சண்டேலா வருங்கிறது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மத்தியில பரபரப்பா பேசப்படுற ஒரு செய்தி ஒண்ணு. ரெண்டாவது அது சீக்கிரம் வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா வந்த பாடு இல்ல. ரைட்டா? சரியா? இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் பாத்துக்கிட்டேதான் இருக்கும். ஜூம் மீட்டிங் எல்லாம் அப்படிதான் போகுது, லாக்டவுன் எல்லாம் அப்படிதான் போகுது, அப்படிலாம் அதெல்லாம் சரிதான், அதற்கான சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி பர்சனலா பைபிள்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம சர்ச் பண்ணும் பொழுது கடவுள் ஒரு மூணு கீயை கொடுத்துட்டார் இந்த அதிகாரத்துல. அதுல ஒரு கீயை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானா? ஒரு முதல் கீ என்னது? விசுவாச துரோகம். ரெண்டாவது கீ, தடை செய்கிறவன் நீக்கப்பட வேண்டும். மூன்றாவது என்னது? சத்தியத்தின் மேல் அவங்களுக்கு அன்பு இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு முடிச்சிட்டார். சரிதானா? இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு மட்டும்தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, அப்படின்னா அந்த விசுவாச துரோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? விசுவாச துரோகம் முந்தி நடக்கணும், அது முதல்ல அது நடக்கணும். யா அது நடந்தா தாயா அவன் சீட்டுக்குள்ள வருவா? என்ன சொல்றீங்க? என்ன நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நான் குவெஸ்சன் ஆன்சர் சொல்லிடுறேன். அதான் என்ன சொல்லுங்க, என்ன சொல்லிருங்க, எல்லாரும் கேட்கலாம். இணைஞ்சாங்க, அது ஒரு பெரிய விசுவாச துரோகம். சரிதானா? ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்துல நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க ரீகால் பண்ணி பாக்குறாங்க. விசுவாச துரோகம் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம், அதை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பார்த்திருக்கிறோம். என்னது? கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு அந்த முழு அந்த ஒரு நம்பர் முழுமை அடைஞ்சதுனால அவங்க அதை வெற்றி விழாவா கொண்டாடினாங்க. அந்த வெற்றி விழா அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தினதா காட்டுச்சா, இல்ல அவங்க வந்து பின்னாடி போயிட்டாங்கிறத காட்டுச்சா? சரி, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னா விசுவாச துரோகம் என்பது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா? அது மார்ட்டின் லூதர் அல்லது ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்துல மட்டும்தான் நடக்கணுமா? சரிதானா? இப்ப விசுவாச துரோகத்துக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாக்கணும். எனக்கு சம்பந்தம் இருக்காயா? விசுவாச துரோகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் சண்டையெல்லாம் வர்றதுக்கு நான் காரணமா இருக்கான் அந்த உலகத்துல? சண்டையெல்லாம் வர்றதுக்கு அவன் சீட்டை பிடிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கலாமா முதல்ல? அதான பிரச்சனை இன்னைக்கு. இப்ப நான் காரணம்னா நீங்களும் காரணம், என் குடும்பம் காரணமாகும். என் குடும்பம் காரணம், நாங்கெல்லாம் காரணம்னா நீங்க அடுத்தது வருவீங்க, நீங்களும் காரணமாகுவீங்க. நீங்க காரணம் அப்படின்னா அப்படியே எல்லாம் போகும், சுத்திக்கிட்டு ஓடிட்டே இருக்கும் அப்படியே. ஒன்ன தொட்டு இது செயின் தானே, இது செயின் தானே, கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது செயின் தானே. அப்போ அப்படி போகுதா அப்படிங்கறத நீங்க என்ன செய்யுங்க? பிரகாசியும் அந்த தம்பியும் தள்ளி உட்காருவீங்க. நான் அதனால தான் அவனை முன்னாடி வர சொன்னேன். தம்பி, நீ முன்னாடி வா, இங்க வாங்க. முன்னாடி வந்துருங்க. சார் கூட உட்காருங்க, நான் என் பெஞ்சில் உட்காருங்க. சரி, கவனிங்க. அப்போ கவனிக்க முடியாதுப்பா மற்றவங்களால, அதனால தான் நீ கவனி. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நமக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க விசுவாச துரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விசுவாச துரோகம் அப்படிங்கும் பொழுது விசுவாசத்துக்கான துரோகம் அப்படின்னா உங்களால் யோசிக்க முடியுதா? நீங்கள் அந்த போ அந்த 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 இதில் இருக்கிற அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. அந்த மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு பொதுவாக இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் நீங்கள் தருவீங்க? விசுவாச துரோகம்னா என்ன? நம்ம விசுவாசிக்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறது சார் சொல்கிறதான ஒரு பாயிண்டாக இருக்குது. சரி, விசுவாச துரோகம்னா நான் நம்புகிறதெல்லாம் பொய், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளணுங்கிற ஒரு யதார்த்த வார்த்தையே சொல்கிறார். அப்புறம் நம்மளுடைய நம்பிக்கையை விட்டு விலகிறது. சரிதானா? அப்படித்தானே உங்களால் பார்க்க முடியுது, வேற எப்படி பார்க்குறீங்க? வேற என்ன? சரிதானா? அவங்க சொல்றதெல்லாம் சரிதான், பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாம், அதுக்கான ஒத்த கருத்து இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கத்தை உங்களால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னாக்க, அப்பாஸ்டசி. என்ன சொல்கிறாங்க, என்ன வார், என்ன பொருள், நான் அந்த ஃபாலிங் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வார்த்தை இருக்குது.
ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்தில் இருக்குது கேஜேவியில். நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கம் என்ன, அப்பாஸ்டசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை, சரிதானா? நான் லிட்டலாக விசுவாச துரோகம்னா என்னான்னு உங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன், சரிதானா? அப்போ அது உங்களுக்கு புரியுது, அப்போ அந்த வார்த்தை நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அப்பாஸ்டசி. அப்பாஸ்டசினா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னாடி பின்னாடி நம்ம போய் போகலாம், விழுந்து போகிறது அப்படின்றாங்க. சரி, நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லுது பைபிள் அப்படின்னா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21 வசனம் 21. இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போஸ்தலர் 21 எப்படி மேட்ச் ஆகி வருது பாருங்க. புறச்சாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்க வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். என்ன இந்த வசனத்திலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விசுவாச துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் இந்த வசனத்துல இருக்குன்னு நம்ம பாக்குறோம், ரைட்டா? என்ன பொருள் இந்த வசனத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும், அப்பதான் நமக்கு புரியும் விசுவாச துரோகம்னா என்னங்கிறது. ஆமா தானே, அதானே? சரி, அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீ சொல்லி கொடுக்குறியப்பா, இது சரியா அப்படின்னா என்ன நடந்திருக்குது இங்க, இங்க என்ன நடந்திருக்கு? யூதர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு இங்க பேதுரு போதிச்சிட்டு இருக்கிறாரு. யார் போதிச்சிட்டு இருக்கிறா? பவுல் போதிச்சிட்டு இருக்கிறாரு. விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீர் போதித்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க, ரைட்? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். உம்மை குறித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, கேள்விப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கான்பரன்ஸ்ல விசாரிக்கிறாங்க, சரிதானா? அப்ப இவர் என்ன ஒரு விஷயத்த போதிச்சிருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது யூதர்களுக்கு உண்டு. அது என்ன நம்பிக்கை, அது என்ன சத்தியம், அது என்ன வாழ்க்கை? இது விருத்த சேதனம் பண்ணணும், மோசேயின் முறைமைகளை கை கொள்ள வேணும் அப்படிங்கிறது யூதர்கள் கற்று வந்த அந்த பழைய ஏற்பாட்டு முறை, சரிதானா? இப்ப பவுல் வந்து என்ன சொல்றார், அத வேண்டாம், அதை கை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, வழிக்கு அவர்கள் போகிறார்கள். இப்ப ஏன் போன அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது என்னன்னா, ஏன் நீ பிரிஞ்சு போற, ஏன் நீ தள்ளி போற, ஏன் விட்டுட்டு போற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பேசுறாங்க. அப்ப விசுவாச துரோகம் என்பது என்ன, செய்யக்கூடியத செய்ய வேண்டாம்னு சொல்றது, சரிதானா? அப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றத செய்யணும்னு சொல்றது, அப்படி வச்சுக்கலாமா? செய்ய வேண்டாம்னு கடவுள் சொல்றத செய்யணும்னு சொல்றது விசுவாச துரோகம், சரிதானா? செய்யணும்னு சொல்றத செய்ய வேண்டாம்னு சொல்றது என்னது, விசுவாச துரோகம். உங்களுக்கு புரியுதா? சரி, இன்னும் கொஞ்சம் போலாம் மேல, இதுக்கான விளக்கம் இன்னும் இந்த வார்த்தைகளே உடைய வசனங்களை தேடுறப்போ கடவுள் அற்புதமான சில வசனங்களை கொடுத்தாரு. யோசுவா 22:22, முதல்ல 21:21, இப்ப பாருங்க இது 22:22, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கலாம், எளிமையா இருக்கு. யோசுவா 22:22, தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது தன்னுடைய
கட்டளைக்கு விரோதமான கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது துரோகத்தினாலாவது நீங்க வாசனத்தை நல்லா கவனிக்கணும் என்ன துரோகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகமாவது செய்ய துரோகத்தினாலாவது துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் செய்யப்பட்டது ஆனால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் இப்ப இந்த 22:22 நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன விழுகைங்க எதை பத்தி பேசுறாங்க இங்க விசுவாச துரோகம் அப்படிங்கிறப்போ துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அங்க இருக்கு அப்ப எதுக்கான துரோகம் எதை வந்து துரோகம்னு சொல்றாங்க அவங்க கர்த்தருடைய கட்டளைய விட்டு நீ வெளியில போறதுதான் ஏன் துரோகம் இப்ப இந்த அதிகாரத்தை நீங்க போய் வாட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இங்க நடந்திருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் ஒரு கலந்துரையாடல் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தான் ஓரத்துல பார்வைக்கு பெரிதான ஒரு பலிபீடத்தை ஒரு பீடத்தை என்ன பண்றாங்க கட்டுறாங்க சரிதானா இப்போ இவங்களுக்கெல்லாம் ஆலயம் எங்க இருக்கு ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கு யோர்தான் யோர்தானை தாண்டி கானானுக்கு வந்துட்டாங்க கானானுக்குள்ள அவங்க தங்கி இருக்காங்க இல்லைங்களா இப்போ அங்கதான் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயம் அங்கதான் லேவி கோத்திரம் அங்க உள்ளாரத வச்சிருக்காங்க ஆசரிப்பு கூடாரம் அங்கதான் இருக்கு ஆனா இவன் என்ன செய்யறான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எங்க இடம் கொடுத்துட்டு இருக்காங்க யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே சில பேர் தங்கிட்டாங்க அங்க அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கோத்திரம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஆத்தா ஏண்டா கடந்து நம்ம இங்க போகணும்னு சொல்லி அங்க ஒரு பலிபீடத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க கட்டிட்டாங்க இப்படி கட்டினத என்னன்னு அவங்க பாக்குறாங்க பிரிஞ்சு போற ஏன் இப்படி செய்யற அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க சரிதானா அப்படி கேள்வி கேட்கும் பொழுது இவர் என்னன்னு சொல்றாரு இந்த பீப்புள் எப்படி பதில் சொல்றாங்க நாங்க கர்த்தருடைய அந்த வசனத்தை கவனிங்க என்ன சொல்றாங்க நாங்கள் 22:22 கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் சரிதானா அப்போ துரோகம்னா என்னது எதுக்கான துரோகம் அது கர்த்தருடைய கட்டளைய மீறுவது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது துரோகம் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது இன்னொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம் சீக்கிரம் பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் 8 வசனம் 50 ஒன்று ராஜாக்கள் 8 வசனம் 50 வாசிங்க உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் பாருங்க உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக இங்க சொல்லப்படுற விஷயம் என்னது துரோகம்னா என்ன சொல்லுது கர்த்தருடைய கட்டளைய மீறி நடக்கிறது தான் ஏன் துரோகம் ரைட்டா அப்படின்னா இந்த விசுவாச துரோகம் என்பது என்ன விசுவாச துரோகம் முந்தி நடக்கணும் அப்படின்னா இந்த துரோகம் எங்கயா நடக்கணும் எங்க நடக்கணும் சரிதானா தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில என்ன நடக்கணும் என்ன நடக்குது அப்போ புரியுதா உங்களுக்கு அப்ப விசுவாச துரோகம் முந்தி ஏற்படணும் அப்படின்னு சொல்லுது வசனம் அப்படி சொல்லுது அப்ப விசுவாச துரோகம்னா என்னன்னு போய் பார்த்தா கற்பனையை மீறுகின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் துரோகம் அப்படின்னு பைபிள் சொல்லுது சரிங்களா சரி பைபிள் இப்படி சொல்லட்டும் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சிக்குள்ள கொண்டுட்டு போகணும் என்ன அப்படின்னா போப்பு எத்தனை முறை ஆட்சிக்கு வருவாருங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் எத்தனை முறை ஆட்சிக்கு 2 ஆட்சிக்கு வருவார் ஆமா தானே அப்படின்னா இப்போ சண்டேல வந்து வர்றப்போ அவர் ஆட்சியில இருப்பாரு அது 2 முறையா முதல் முறையா 2 முறை அப்படின்னா ஏற்கனவே அவர் முதல் முறை வந்திருக்கிறாரா சரிதானா
பாடத்தோடய போறாரு, ப்ராபசியோடய போறாரு. அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, அஞ்சாவது ராஜாவா அவர் வந்தாரு அப்படின்னு சார் சொல்றாங்க. அது நம்ம தானியல்ல படிக்கிற பாடம், வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிற பாடம். அப்படின்னா அவர் ஏற்கனவே இந்த சீட்டுக்கு வர்றார் அப்படின்னா அதுல ஏதாவது விஷயங்களை கடவுள் நமக்கு சொல்லியிருப்பாரா? இப்ப அவர் வந்தாவே எப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நடக்கும்? அவர் இங்க வர்றார் அப்படின்னா விசுவாச துரோகம் நடக்கணும், அப்படி இருந்தா தான் அவர் இங்க வர முடியும். அப்படின்னா முன்னாடி வந்தாரு, அப்ப அந்த மாதிரி நடந்திருக்கணுமா நடந்திருக்க கூடாதா? நடந்திருக்கணும். அதை பத்தி பைபிள் பேசுதா அப்படின்னு போய் நீங்க தேடணும், ரைட்டா? அப்படி தேடும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா வேதத்துல நீங்க பாருங்க என்ன, எப்போ இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடினப்போ சபையின் காலங்கள், இவருடைய ஆட்சி காலம் எப்போ அப்படிங்கறது நமக்கு தெரியும். எப்போ 538 இருந்து 1798 வரைக்கும். ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் பெருசா எல்லாம் ஒண்ணு இல்லை, எளிமையான விஷயம். நீங்க புரிஞ்சுக்கடணும் இப்படிதான் நடக்குது பைபிள் அப்படிங்கறதையும் நீங்க கத்துக்கடணும், ரைட்டா? இதை நீங்க பாத்துட்டீங்கனாவே, இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே நீங்க பர்சனல் பைபிள் ஸ்டடில உட்காரலாம், உங்களுக்கு அது விளங்கும், சரிதானா? பெருசா இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, சின்ன விஷயம், நான் சிம்பிள் மேட்டர் பேசிட்டு இருக்கேன், எளிமையான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, அங்க முதல் ஆட்சியில அவர் உள்ள சீட்டுக்குள்ள வர்றப்ப 538 வராரு அப்படின்னா 538 என்ன நடந்துச்சு, அதுல மக்கள் மத்தியில, சபை மக்கள் மத்தியில என்ன நடந்துச்சு, இதை போய் சர்ச் பண்ணா நமக்கு விஷயம் புரிஞ்சுட்டு போகுது. இங்க அங்க என்ன நடந்துச்சு அதே மாதிரி பாரலாம் இங்க நடக்குமா நடக்காது நம்ம புரிஞ்சுட்டு போறோம், ஆமாவா இல்லையா? ஆமா தானே, நான் சொல்றது மனசுல வாங்குறீங்களா? பாரலாம் நடக்குமா நடக்காதா? அப்படித்தானே நடக்குது, சரிதானே? அப்ப பாருங்க, முதல் சபையில போய் பார்த்தா அதனுடைய ஆட்சி காலம், ஏபேசு சபை ஆட்சி காலம் எப்போ, 100 AD 31 100 வரைக்கும் அது ஓடுது. ரெண்டாவது சபைக்கான ஆட்சி காலம் என்னது, சிமர்னா, 100 AD 313 வரைக்கும் அது ஓடுது. அடுத்தது ஒரு சபையை பத்தி பாக்குறோம், அது என்ன சபை, மூணாவது சபை, எபேசு சிமர்னா பெர்கமோஸ், சரிதானா? மூன்றாவது சபை என்னது, பெர்கமோ. சரி, இந்த பெர்கமோ சபையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அதனுடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னா 313 AD 538 மாட்டிருச்சா பாயிண்ட், 538 வந்துட்டோம். இங்க யார் இருக்கா ஸ்டாரு, இங்க யார் உட்காந்துருப்பா, போப்பு வந்திருக்கணும்ல. அப்ப இந்த சபையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா மேட்டர் நம்ம கிளியர் ஆயிட்டு போகுது, உங்களுக்கு புரியுதா? இந்த சபையில என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே தானே நான் அடுத்த கட்ட சபையில நடக்கணும், சரிதானா? அதுக்காக தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க பார்த்துட்டோம்னா பாயிண்ட் க்ளோஸ். இவ்வளவுதாங்க ஸ்டடி, இவ்வளவுதான் பைபிள நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இப்படி நீங்க படிங்க, அது உங்களுக்கு அற்புதமா விளங்கும். நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏதா உங்கள்ட்ட கொண்டு வந்திருக்கேன், வேற ஒன்றும் எங்கெல்லாம் போய் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கெல்லாம் எங்கெங்க போய் படிக்கிறோம் தேவையில்லை. கடவுளோட உட்காருங்க, கடவுளோட உட்காருங்க, கடவுள்கிட்ட மண்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடவுள் ஒரு கீத்தாட்டை கொடுப்பார், அந்த கீத்தாட்டை அப்படியே பைபிள்ல பாருங்க, அதை பைபிள்ல பார்த்துட்டு திருக்கதரிசி சொல்றாங்களான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க, அதற்கான வசனங்களை தேடுங்க, அப்படியே கடவுள் கோத்து உங்கள்ட்ட கொடுத்துருவார், நீங்க சத்தியம் சொல்ல போயிடலாம், நீங்க ஒளியும் செய்ய போயிடலாம். வேற வேலை உங்களுக்கு தேவையே, வேற விஷயத்துக்கு போய் நீங்க எங்க படிக்கணும், வேண்டவே வேண்டாம். கடவுள் அப்படிதான் சொல்றாரு, அப்படிதான் நான் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க, கடவுள் நடத்துவார் நம்மள. அப்போ பாருங்க, இந்த பெர்கமோஸ் அப்படிங்கிற ஒரு சபையை குறிச்சு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பெர்கமோ பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க, அந்த நகரம் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த சர்ச் இருந்த ஒரு சிட்டி இருக்கும் பாருங்க. எப்பன்னா நம்ம சர்ச் படிக்கிறப்ப அப்படிலாம் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம், நம்ம 5 ஃபார்முலா வச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துறார், அந்த சிட்டி என்ன, அந்த சிட்டியில இருந்த சர்ச் என்ன, அந்த மக்கள் என்ன, அதுக்கு நமக்கு சம்மந்தம் என்ன, முடிஞ்சு போயிடும். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அப்படிதான் நம்ம ஓடும். அப்படி போற சமயத்துல இந்த அந்த சர்ச் இருக்கிற சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பாம்பு கடவுளுடைய கோயில் அங்க இருக்கு. என்ன இருக்கு, பாம்புக்கான ஒரு பாம்பு கடவுள் சொல்றாங்கல்ல, அந்த கடவுளுடைய கோயில் அங்க இருக்கு. இந்த டாக்டர் சிம்பல்லாம் நமக்கு ஃபேமஸ், என்னது, ரெண்டு பாம்பு ஒரு மரத்துக்குள்ள அப்படி ஏறி நிக்கிற மாதிரி டாக்டர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இந்த கோயில் அங்கதான் இருந்திருக்கு, இந்த சிம்பல் அங்கதான் இருந்திருக்கு. அதைத்தான் பிற்காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்துல எடுத்து மருத்துவ உலகம் அதை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட தகவல் இருக்கு அதுல, இந்த ஹிஸ்டாரிக்கல் தகவல் போதும், இவ்வளவு போதும் நமக்கு. ஆனா இந்த விஷயங்களை நீங்க போய் பாக்குறப்போ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, பைபிள் வசனம் சொல்லுது, மூன்றாவது சபையில பாருங்க, மூன்றாவது சபை பெர்கமோஸ் எடுங்க, ஒரு முக்கியமான வார்த்தை அங்க இருக்குது, சீக்கிரம் வாங்க. என்ன இருக்காங்க,
சாத்தானுடைய போதும், அவ்வளவு போதும் நமக்கு. சாத்தானுடைய சிங்காசனம் அங்க இருக்கு. எப்படி சொல்லுது பைபிள் பெர்கமோ சபையை பார்த்து, சாத்தானுடைய சிங்காசனம் அங்க இருக்காம. அப்படின்னா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குதுங்கிறதுக்கும், அந்த பாம்பு கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும், அந்த சிம்பிளை பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கும் மேட்சாகுதா பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா இருக்கா? அப்போ சாத்தான் எப்ப சிங்காசனத்தை அங்க உட்கார அங்க போடுறான்? 538 பரலோகத்துல சிங்காசனத்தை போடணும்னு நினைச்சவன் தானே அவன். பரலோகத்துல சிங்காசனத்தை போடணும்னு நினைச்சவன் இங்க அங்க போட முடியல, கீழே விழத்தள்ளப்பட்டான். விழத்தள்ளப்பட்டவன் எப்படி இங்க கொண்டு வர்றான்? மூணாவது சபையில தன்னுடைய சிங்காசனத்தை போட்டேட்டான், ஆனா முதல் சபையில போட முடியல. ஏன்? அது வசனத்தின்படி வாழ்ந்த சபை, வெள்ள குதிராது, சரிதானா? அது அன்பு நிறைந்த சபை, சத்தியம் நிறைந்த சபை. ஆனாலும் அதுகிட்ட ஒரு குறைவு இருக்குன்னார், நீ ஆதி அன்பை விட்ட அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, சபை பெருகுது, வசனம் விருத்தி. எதுல? முதல் சபையில, இதுல எபேசுல. ரெண்டாவது சபை சிமிர்னா, இப்படி வளர்ந்தத அவனால ஏத்துக்க முடியல, அதனால ஒடுக்குறான். சிமிர்னா என்ன அர்த்தம்? கசக்குறான், சரிதானா? அவங்களுக்கு புரியணும். அப்படி கசக்கும் பொழுது அங்க வாசனை வீசுது, தாங்கிக்க முடியல. தந்திரத்தை கையாள்றான், சீட்டை போட்டுட்டான். இதான் மேட்ரிக். இப்ப அந்த தந்திரம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேயும் அந்த தந்திரத்தை கையாளுவோம், அதே சிட்டிங்க போட்டுருவான். மேட்டர் முடிஞ்சிருச்சா இல்லையா? அதே தந்திரத்தை என்ன பண்ணுவான்? இங்க கையாளுவான், சீட்டை போட்டுருவான். அப்ப அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கீ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன நடந்திருக்கு இந்த சபைக்குள்ள அப்படின்னு சொன்னா, பாருங்க என்ன நடந்திருக்கு இந்த பெர்கமோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கான பெயர் விளக்கத்துல கூட அதுக்கான பாயிண்ட வச்சிருக்கிறார் கடவுள். என்ன அப்படின்னா, பெர்கமோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த பெர்கமோஸ் அப்படிங்கும் போது கேமஸ் பிஇஆர், அது ரெண்டா பிரிச்சா, பிஇஆர் ஜிஏஎம்ஏஎஸ் அப்படி எம்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. பிஇஆர் ஜிஏ எம்ஓஎஸ் அதானே பெர்கமோஸ் அப்படின்னு படிக்கிறோம்ல. இந்த கோமஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இதுக்கான லத்தீன் டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தா அதுக்கு பேரு திருமணம். ரெண்டு பேர் சேர்றது தானே திருமணம். இப்போ சபைக்குள்ள ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிறப்போ, இங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சூழல் இந்த சபையில ஏற்பட்டிருக்குது. என்ன அது அப்படின்னா, சத்தியமும் அரசாங்கமும் சேருது. சத்தியமும் அரசாங்கமும் சேருது. இங்க நம்ம பார்க்கணும்ல அடுத்தது, இதே மாதிரி ஒத்த விஷயம் என்ன பண்ணணும் இங்கேயும் நடக்கும். நீங்க எபேசுல பாக்கல, இது பெர்கமோஸ்ல பாக்குறோம். புரியுதுங்களா? முன்னாடி நடந்த அதை தான் நம்ம படிக்கிறோம். முன்னாடி நடந்ததே இப்பொழுதும் நடக்கும், சரிதானா? இதுக்கு சூரியனுக்கு கீழே பூமியில் செய்யப்படுகிறது எல்லாம் இதை பார் நூதனம் என்று சொல்ல தகுந்த விஷயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் கடவுள் சொல்லிட்டே இருக்கிறார். அதைத்தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுடைய அந்த ஃபேமிலி பிரேயர்ல, சரிங்களா? அதான் எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்தது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, சீட்டை அவன் பிடிக்கிறதற்கு அவன் பாக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சீட்டை பிடிச்சிட்டான் இல்ல, பெர்கமோஸ்ல புடிச்சிட்டான். சபையும் அரசாங்கமும் ஒன்று சேருது. எப்படி அப்படின்னு சொன்னா, அதுக்கு யார் உதவி செய்யறா அப்படின்னா, கடைசி அவன் சீட்டுக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா, கான்ஸ்டன்டைன். கான்ஸ்டன்டைன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க அஞ்ஞான மக்கள் உள்ள வர்றதுக்கு இவன் இயேசுவை ஏத்துக்கிறான். இப்போ பாபிலோன், ஞான முழுக்கு பெற்ற பாபிலோன், ஒரு டாபிக் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கேயாவது செய்தி கேட்டிருப்பீங்க, ஞான முழுக்கு பெற்ற பாபிலோன், சரிதானா? நான் பாபிலோன் காரன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். இவரு சொல்றாரு யாரு, நம்ம நம்ம யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகள்ன்றாரு. யார பார்த்து சொல்றாரு? ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்களை பார்த்துட்டு. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு உள்ள வர்றான், அவனை பார்த்து விரியன் பாம்பு குட்டின்றாரு. இங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், திருமுழுக்கு பெற்ற பாபிலோனா இருக்கான் உள்ளார. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு விஷயம் என்னான்னு? அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறாங்க. இப்போ சீட்டு ரெடி ஆகுது. இவன் என்ன பண்றான்? அப்பதான் முதல் ஞாயிறு அந்த ஆசரிப்பை அறிமுகப்படுத்துறான். ஏடி 321 நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, 321 அவன் என்ன பண்ணிய, நிசாயா கவுன்சில் அவன் என்ன பண்றான், அதை கொண்டு வந்து போடுறான். அப்போ என்ன உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ சபைக்குள்ள தேவனுடைய சத்தியத்துக்குள்ள சபைக்குள்ள எது உள்ள நுழையுது? அஞ்ஞானம் உள்ளே நுழைகிறது, சரிதானா? இப்ப அஞ்ஞானம் உள்ள நுழைஞ்ச உடனே, இப்போ அதன் வழியா நீங்க அப்படியே சபைகளை பார்த்து வாங்க, தொடர்ந்து அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்க. உள்ள அடுத்தது சபையை பார்த்தீங்கன்னா ஏசபையில் வந்துட்டான்னு சொல்லும்.
அடுத்த சபையில பெர்கமோஸ்க்கு அப்புறம் என்னது தியத்தீரா. தியத்தீராவை நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க யார் இருக்கா? ஏசபெல் இருக்கா. சபை வேச தினம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யார் வந்ததுக்கு அப்புறம் இங்க இவர் பெர்கமோஸ்ல போப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சபை என்ன ஆயிடுச்சு? பெரிய வேசித்தனத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. ஆமா தானே? இப்ப அப்படித்தானே ஓடும், ரைட்டா? அப்போ இங்க இவன் உள்ள வர்றப்ப வந்தது உடனே என்ன நடக்குது, என்ன என்ன நடக்கிறதுனால இவன் உள்ள வர்றான் அப்படின்னா, காம்பரமைஸ், சமரசம் பண்றாங்க. எதுல? அஞ்ஞானத்தோட சமரசம் பண்றாங்க, ரைட்டா? உங்களுக்கு புரியுதா சத்தியம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி? பைபிள் என்ன சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் என்ன விஷயம் நடக்குது? இவ என்ன சொல்றான் கான்ஸ்டன்டைன், என்ன சொல்றான்? நான் சிலுவைய வானத்துல பார்த்தேன், நான் சிலுவை என்ன பண்ணேன், வானத்துல பார்த்தேன், அதனால நான் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டேன், அதனால நான் சிலுவை கொடி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், சண்டைக்கு போறேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனால நான் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டேன் அவன் வாக்கு கொடுக்குறான். இதனால அவனுடைய தேசத்து ஜனம் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டவங்க அவங்க முழுசுமா ஏத்துக்கிட்டு வரல, பாபிலோன் ஞானம் முழுக்க பெறுதுன்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அது ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம், ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னா. ஆமா, கொள்கைகளோட வெறும் சிலுவையை மட்டும் ஏத்துக்கிறான், இயேசுவை மட்டும் ஏத்துக்கிறான், உள்ள உட்காந்துக்கிறான். இங்க வந்து அவன் அங்க என்ன பண்ணுனானோ அதெல்லாம் செய்வான். அங்க வந்து அவன் என்ன பண்ணுனானோ அதெல்லாம் இங்க வந்து செஞ்சிட்டு இருப்பான். இதுதான் அப்போ அஞ்ஞானம் உள்ளுக்குள்ள வருகிறது, புரியுதுங்களா? இதுதான் வந்து அங்க நடந்த சம்பவம். இது ஆமா, அப்ப ஆமா, சரி, கரெக்ட் தான். அப்ப ஏன் அதை எடுத்துக்கூடாதா? அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து ஆலயத்துல வந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கறத அதுக்கு தான் நம்ம படிச்சோம். அந்த 10 வசனங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு ஏன் படிச்சோம்? நீக்கப்படணும், சத்தியத்தின் மேல் அன்பு இல்லை, இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி வரும் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. நம்ம காலத்துல இல்லைங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது நம்ம காலத்துல இல்லை, ரைட்டுங்களா? அப்ப அதையுமே அங்க நம்ம பாக்குறோம். சரி, அப்படி பார்க்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானம் எதனோட கலக்குது? மெய்ஞானத்தோடு கலக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சபை அங்கே அடுத்த கட்ட வேசித்தனத்துக்குள்ள போறதுக்கான கீ. இப்ப அவன் சீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கான காரணமும் இதுதான். இதுதான் பைபிள் சொல்லுது. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம், ரைட்டா? இப்ப அங்க போகும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க பாருங்க. மாரநாதா புத்தகத்துல வெளிமைதான், நான் வெளி பெருசான புத்தகத்தை நான் தூக்கிட்டு வந்து போடல, அதெல்லாம் இருக்கு. அதை விட உங்க கையில இருக்கிறத நீங்க பாருங்க. June 6 போய் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்ப கால சபை சுவிசேஷத்தின் எளிமையை விட்டு விலகி, ஆரம்ப கால சபை சுவிசேஷத்தின் எளிமையை விட்டு விலகி அஞ்ஞான பழக்க வழக்கங்களையும் சமய சடங்குகளையும் அனுசரித்து கேடான நிலைக்கு மாறிவிட்டது. சபைக்குள்ள எது வந்துருச்சுன்னு அவங்களும் சொல்றாங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் சொல்றாங்க. அஞ்ஞானம் பழக்க வழக்கங்களை சமய சடங்குகளை அனுசரித்து அது என்ன பண்ணிருச்சா? கேடான நிலைக்கு மாறிவிட்டது, ரைட்டா? ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க, தேவ் அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதனால அப்படி வந்ததுனால தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்த ஆவியையும் அது இழந்து விட்டது. தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்த ஆவியையும் இழந்து விட்டது. ரெண்டு. மூணாவது, மக்களை அடக்கியால சமயம் சாராத உலகியல் வல்லமையை அது நாடியது. மூணாவது என்ன பண்றாங்களாம், மக்களை அடக்க சமயம் சாராத அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களை அடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மக்களை கைட் பண்றதுக்கு, மக்களை லீட் பண்றதுக்கு எதைத்தான் பயன்படுத்தணும்? பைபிள் தானே யூஸ் பண்ணணும். பைபிளை யூஸ் பண்ணு, குடும்பம் நல்லா நடக்கும்னு சொல்றாரு. அதாங்க விஷயம், நான் பின்னாடி போலாம் அதுக்கு. சரி, இப்போ கரெக்டா என்ன சொல்றாரு? தேவனுடைய வல்லமையும் பரிசுத்தாமையும் எழுந்து விட்டது, மக்களை அடக்கியால சமயம் சாராத உலகியல் வல்லமையை அது நாடியது, இதன் விளைவே பாப்பானவரின் ஆட்சி ஆகும். இதன் விளைவு போப்பாண்டவருடைய ஆட்சின்னு சொல்லுது.
நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அங்கே என்ன இருக்கு நம்ம பார்க்குறோம். இது நம்முடைய சத்தியத்துக்கு தேவையான விஷயமா இருக்கு. கடவுள் நம்மளை அங்கேருந்து என்ன செய்கிறாரு, இதை நமக்கு சொல்லி கொடுக்க சொல்கிறாரு. இதாங்க கருத்தாக நீங்கள் போய் பார்க்கலாம் மாறினதா புக்கில். சரி, அப்படி நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு டைம் அவன் சீட்டில் உட்கார்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, தீர்க்கதரிசி என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, பைபிள் என்ன சொல்லுச்சு, ஆமாம் கட்டளையை மீறான், அது வந்து துரோகம், கட்டளையை மீறக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஹிஸ்டாரிக்கல் பைபிளில் என்ன பார்த்தோம், இல்லை சபையும் அஞ்ஞானமும் ஒன்று சேருது, சத்தியத்தோட அஞ்ஞானம் ஒன்று சேருது, அப்போ சமரசம் அங்கே போகுது. சரிதானா, சமரசம் நடக்குது. மூணாவது, தீர்க்கதரிசி சொல்கிற பாயிண்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன தீர்க்கதரிசி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதான் பார்த்தோம், சத்தியத்தின் எளிமையை விட்டுட்டு, சுவிசேஷத்தின் எளிமையை விட்டுட்டு ஓடி போயிடுது, அஞ்ஞானத்தோட கை கோக்குது, எதா அங்கேயும் பைபிள்லையும் நம்ம பார்த்தோம், அப்போ ஒத்து போகுது. இதனால் பரிசுத்தாவியனுடைய வல்லமையை, கடவுளுடைய வல்லமையை அவங்க இழந்துடுறாங்க. சமயத்தை, குடும்பத்தை அடக்கியால் வெளி உலகத்தினுடைய பவரை அவங்க தேடுறாங்க. சரிதானா, இதுதான் வந்து முக்கியமான காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. சரிதானா, அப்படின்னா இப்பையும் அப்படிதானே நடக்கணும். அப்ப சபையில கற்பனையை மீறுகிற ஒரு அனுபவம் வரணுமா, வரணுமா இல்லையா? சரி, பார்க்கலாம், அதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன அடுத்தது என்ன எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இன்னைக்கு எப்படி நடக்குது, இதை பத்தி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது, பைபிள்ல இருந்து சில ஆதாரங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கடைசியாக அதை முடிக்கலாம். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு அதே மாதிரி நடக்கணும். முதல் சபையில் என்ன நடந்துச்சோ, அந்த மூன்றாவது சபையில் என்ன நடந்துச்சோ, அதுதான் இப்பயும் நடக்கணும். என்ன நடக்குது, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:11-12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:11-12 வாசிராஜா. கேட்ட மைக் இருக்கு, மைக் இருந்தா தான் இங்கே இங்கே வரும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எலும்ப கண்டேன், வலுசர்பத்தை போல பேசியது. சரிதானா, இப்போ அதே ஒரு விஷயம் பைபிள்ல இருக்கா, ஆட்டுக்குட்டியா இருந்தது என்னவா பேசுது, வலுசர்பமா மாறிடுச்சு சொல்றாங்க. ஆட்டுக்குட்டியா இருந்தது யாரு, முதல்ல ஆட்டுக்குட்டி, அது ஆட்டுக்குட்டிக்குரிய குணம் என்ன, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இந்த பாடத்தை, இந்த வசனத்தை ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். நம்ம ஆட்டுக்குட்டிக்குரிய குணம் என்ன, கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை போன்ற ஒரு கபடின்மை, கிறிஸ்துவை போன்ற ஒரு பழுதற்ற நிலை, இதுதான் என்னது, ஆட்டுக்குட்டிக்கே உண்டான கேரக்டர். சரிதானா, இந்த கேரக்டரோட தானே தப்பிச்சு வந்தது, அது இந்த கேரக்டரோட தானே தப்பிச்சு வந்தது. ஆனா எப்படி மாறிடுச்சு, எப்படி மாறிடுச்சு, வலுசர்பத்தை போல அது பேசுது, வலுசர்பத்தை போல அது பேசுது. இப்ப வலுசர்பமாவே அது என்ன பண்ணுது, அதுன்னா தன்னை மக்கள் மத்தியிலே காட்டவும் அது ஆரம்பிக்குது. அப்படி வசனம் 12 ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, சாவுக்கு ஏதுவான காயம் வணங்கும்படி செய்தது. சொர்பத்தை வணங்கும்படி செய்யறது யாருன்னு சொல்லுது, ரெண்டாவது மிருகம். அந்த ரெண்டாவது மிருகம் எப்படி இருந்துச்சு, ஆட்டுக்குட்டியா தானே இருந்துச்சு. இப்ப ஆட்டுக்குட்டி எப்படி மாறுது அப்படின்னா, மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்குறதுக்கு அது ரெஃபர் பண்ணுது, அது ரெஃபர் பண்ணுது, ரைட்டா? அப்போ இது நிறைவேறுகிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுதா, இது நிறைவேறுகிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னா, நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஆட்டுக்குட்டி தானே, நம்ம ஆட்டுக்குட்டி தானே, ஆட்டுக்குட்டி தானே. இப்ப இந்த ஆட்டுக்குட்டி அது சொர்பத்தை உண்டாக்கி அது வந்து வணங்குன்னு சொல்லுது. அப்போ எப்படி அது நடக்கக்கூடிய விஷயம், எப்படி அது நடக்கலாம், அப்படி நடக்கலாமா, நடக்க கூடாதே. ஆனா என்ன சொல்லி இருக்கு, நடந்துருச்சே, நடந்துடுச்சே, நடந்துகிட்டு இருக்க பாக்குறமா இல்லையா. அப்போ என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் யோசிக்கணுமா இல்லையா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டு நம்ம யோசிக்கலாம். என்ன சொல்றாங்க, ஏ
கண்டிப்பா கண்டிப்பா தெரியுது என்ன செய்ய போறோம் பார்க்கலாம் பார்க்கலாம். தீர்க்க தரிசி என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க. மாறாதா அடுத்த பக்கத்துல 314வது பக்கம் முதல் பேஜ்ல முன்னாடி பார்த்தோம், ரெண்டாவது பேஜ்ல அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆதி சபை ஜூன் 6ல தான், ஆதி சபையின் மருள விழுகையே உள்நாட்டில் உள்ள அரசாங்கத்தின் உதவியை நாட செய்தது. ஆதி சபையினுடைய மருள விழுகை சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்? மருள விழுகை, சபை மருள விழுது அப்படின்னு சொல்றாங்க. சபை விசுவாசத்தை விட்டு பின்னாடி போகுது, கற்பனைக்கு துரோகம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்றாங்க. தொடர்ந்து இந்த காரியம் பாப்பானவரின் அதிகாரத்தின் முன்னேற்றத்திற்கான வழியை ஆயத்தம் செய்தது. முன்னேற்றத்துக்கான வழியை எது ஆயத்தப்படுத்துது? சபையினுடைய மருள விழுகை. அதுதான் வந்து ரெஃபர் பண்ணி காட்டுது. சரி, இந்த பாப்பானவரின் அதிகாரமே மிருகமாகும். மிருகம்னா என்னன்னு சொல்றாங்க. இந்த பாப்பானவருடைய பவர் தான் என்னது? மிருகோன்றாங்க. சரி, ரைட், அது இருக்கட்டும். எனவே சபையின் கொள்கை மீறுதலானது மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வழியை ஆயத்தம் செய்யும். நமது காலத்துக்குரிய செய்தியா இருக்கா இது? சபை என்ன செய்யுது? சபையின் விழுதுன்னு சொல்ற, எப்படி சொல்ற, எப்படி விழுதுன்னு பாருங்க. சபை விழுது அப்படின்னா ஆண்டோடைய சபை ஒரு நாளும் விழாது. அப்ப ஆண்டோடைய சபையில இருக்கிற ஜனங்கள், சத்தியத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? இதனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம். இப்ப அப்படி பார்க்கும் பொழுதுதான் அது எனக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தமா இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்ம கொடுக்குற விஷயம், சரிதானா? இப்ப பைபிள் என்ன சொல்லுது? அவங்க திருத்தத்தை என்ன சொல்றாங்க? சபையின் கொள்கை மீறுதலானது மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வழியை ஆயத்தம் செய்யும். அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறத படிச்சிருவோம், பிறகு என்ன லெசன் அப்படிங்கிறதுக்குள்ள போவோம். பாருங்க, சபையின் கொள்கை மீறுதலானது மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வழியை ஆயத்த செய்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நம்ம பார்த்தது என்ன? இன்னைக்கு மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண போறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லிச்சு. அப்படிதானே கிட்டிக்ஸ் தான் ஆரம்பிச்சோம். மூன்றாம் தூது அப்படிதானே சொல்லுது, மிருகத்துக்கு ஒரு சொரூபம் இருக்கு, அதை வணங்காத அப்படின்னு அது சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, விஷயத்தை பேசினார். இவன் என்ன பண்ணா? நீ வணங்கல அப்படின்னா உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். சரி, அப்ப இது வரணும், நான் என்ன நடக்கணும்? அதான் விசுவாச துரோகம். சம்மரைஸ், விசுவாச துரோகம் நடக்கணும் இல்லைங்களா? அப்ப விசுவாச துரோகம்னா என்ன? கொள்கை மீறல். கொள்கை மீறல் என்பது என்னது? யோசுவாவின் படி பாக்குறப்போ கற்பனையை மீறுவது, வேறொரு பலிபீடம் கட்டுவது. ஆமாவா இல்லையா? கொள்கை மீறல் என்பது என்ன? கற்பனையை மீறுவது என்பது என்ன? கொள்கை மீறுதல் என்பது என்ன? கற்பனையை மீறுவது என்பது என்ன? வேறொரு பலிபீடம் கட்டுவது என்பது என்ன? எல்லாம் ஒரே நேர்கோடா வெவ்வேறு கோடா? ஒரே நேர்கோடு, சரிதானா? கொள்கை மீறுதல் என்பதும் பலிபீடம் கட்டுவதும் என்பதும் கற்பனையை மீறுவது என்பதும் என்ன? தொடர்ந்து அஞ்ஞான பழக்க வழக்கத்திற்குள்ளார எது வருது? சபை வருகிறது. அஞ்ஞான பழக்க வழக்கம் உள்ள நடக்குது. அதனால தேவனுடைய வல்லம், அதனால என்ன செய்யுதுன்னா அஞ்ஞான பழக்க வழக்கம் உள்ள வர்றதுனால உலக வல்லமை அது தேடுது. அஞ்ஞான பழக்க வழக்கம் சபைக்குள்ள வர்றதுனால எதை போய் அது தேடுது? உலகத்தோட வல்லமையை அது தேடுது. உலகத்தினுடைய வல்லமையினால மக்களை அடக்கி ஆளலாம்னு நினைக்குது, ரைட்டா? அதனால பரிசுத்தாவினுடைய வல்லமையையும் தேவனுடைய வல்லமையையும் சபை இழந்து போகிறது. தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்தாவியனுடைய வல்லமையும் இழந்து போகுது. கடைசியா கொள்கையை மீறுகிறது, சத்தியத்தை மீறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுதான் என்னன்னு நமக்கு சொல்லி தரப்படுகிறது, விசுவாச துரோகம். அப்ப இந்த விசுவாச துரோகத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இந்த விசுவாச துரோகத்துல நமக்கு என்னகிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கா? முதல்ல என்கிட்ட இருந்தாவே சபைக்குள்ள வருமா வராதா? என்கிட்ட இருந்தா சபைக்குள்ள வருமா வராதா? இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு தானே அவன் சீட்டுக்குள்ள வர்றதுக்கு, அஞ்ஞானத்தினுடைய அந்த காம்ப்ரமைஸ் தானே வந்து அவன் உள்ள ஒரு நுழையறதுக்கான கீ.
அப்படித்தானே இவ்வளவு விஷயம் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு வருது. தான் சார் பார்க்கலாம், இப்பதான் பார்க்கலாம். கொள்கை மீறல் அப்படிங்கிறது என்ன பார்க்கறோம்? கொள்கை மீறல் இதை நம்ம யோசி. ஓகே, கண்டிப்பா டோட்டல் தலைமையில இருக்கிற விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். டோட்டல் தலைமையில இருக்கிற விஷயங்களையும் எல்லாருமே நீங்க பார்க்கணும். எல்லா விஷயம் டாப் டு பாட்டம். உள்ள போனுச்சு இல்ல, உள்ள போனுச்சு இல்ல. நான் அப்படி சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கடணும். சபை நம்மள நடத்தாது ஒரு நாளும். சபையில நீங்க பார்க்கும் பொழுது சபையில் இருக்கிற சத்தியவான்கள் ஒரு நாள் அப்படி நடத்தாதீங்க. சபை சபைன்னு சொல்லும் பொழுது நீங்க நீங்க இப்ப நடந்துக்கிறீங்களே, இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு வர்றீங்களே, இதை எங்க நீங்க போய் பாக்குறீங்க? அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? ஜெண்டர் கான்பரன்ஸ்ல இருந்து ஒரு புக்கு கொடுத்தா நீங்க வாங்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க பாருங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல இப்ப சபை கைட்லைன் கொடுக்குது அப்படின்னா நீங்க பாருங்க. போன ஜிசில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். போன ஜிசில தான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போறாங்க. சரிதானா? அதெல்லாம் அது போகட்டும், அதெல்லாம் நமக்கு போகட்டும். இப்ப சபை சொல்லுது அப்படின்னு சொல்றப்போ சபை சொல்லுகிற விஷயத்தை நம்ம கைக்குள்ள போறோமா? சபை சொல்ற விஷயத்த நீங்க கேக்குறீங்களா? நிர்வாகம் சொல்றதா விஷயத்தை நீங்க கேக்குறீங்களா? நிர்வாகம் என்ன சொல்லுது? நிர்வாகத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு உங்களுக்கு? நிர்வாகத்தோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், என்ன தாண்டி உங்கள்ட்ட விஷயம் நடக்கா நடக்கலையா? என்னையும் தாண்டி உங்கள்ட்ட விஷயம் நடக்கா நடக்கலையா? நான் உங்களுக்கு சொல்றது புரியணும். சரிதானா? நீங்க எங்க டைவெர்ட் ஆயிடுவீங்க அப்படின்னா, நீங்க தலைமையை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பர்சனல் ஒடிஞ்சிரும், ஓடி போயிடும், நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இதான் சாத்தான் வச்சிருக்கிற வஞ்சனை. எப்பயும் நீங்க புரிஞ்சுக்கிடணும், எப்பயும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். எனக்கு பாடம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, கரெக்டான விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல, நம்ம தலைமையை பத்தி என்ன செய்யப்படாது? பார்க்கவே வேண்டாம். ஏன்னா தலைமையை பத்தி நம்ம கேர் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அங்கிருந்து வர ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம எதோட, அதான் நான் சொல்றதே நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்றேன். நான் சொல்றதே நீங்க கேட்க கூடாது அப்படிதான் சொல்றேன். என்ன சொல்றாங்க? அது வேண்டாம், அதை நம்ம வேண்டாம், அதை நம்ம சர்ச்சைக்கு, அந்த சர்ச்சைக்கு நம்ம போக வேண்டாம். நான் உங்களுக்கு எதாவது என்ன சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் தெளிஞ்சவங்க. ஏத்துக்க கூடாது, இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட். சரிதானா? எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும். சபை நான் விழுன்னு சொல்லலையே, சபை விழாது, சபை விழாது. சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு தான பாயிண்ட் தான் இங்க பாக்குறோம். நீங்க சபை சபை நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துருக்கு. இது இது யாருக்கான லெசன் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கான லெசன். நீங்க இண்டிவிஜுவலா பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க. இண்டிவிஜுவலோட லைஃப் ஸ்டைல் தான் டோட்டலா மாறும் பொழுது சபையா மாறும். சபை வந்து மொத்தமா மொத்தமா வராது. எப்ப சபை? எப்ப சபை? எல்லாரும் சேர்ந்தா தானங்க சபை. எல்லாரும் சேர்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் தானே. அப்ப இண்டிவிஜுவலுக்கு பாடம் பாருங்க, அதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இன்னொரு விஷயம் நீங்க சரி, இப்போ அப்ப நீங்க பாருங்க. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது அது எனக்கு என்னங்கிற ஒரு பாடத்துக்குள்ளதான் நீங்க போகணும். எப்பயுமே சொல்றேன், அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய கேரக்டர் வருவதற்கு அதுதான் உங்களுக்கான கீ, அங்கதான் இருக்கு. இப்ப சாத்தா என்ன செய்வோம் அப்படின்னா, அது பாஸ்டருக்கு என்ன, அங்க என்ன, இந்த கேள்விக்காக இல்லை, ஜென்ரலா நான் கொடுக்குற டீச்சிங், பாஸ்டருக்கு என்ன, மற்றவங்களுக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன, தலைவர்களுக்கு என்ன, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் நீங்கள் போகவே போகாதீங்க. அதெல்லாம் நம்ம ஏன் அப்படின்னா, ஜெனரல் கான்ஃபரன்ஸ்லேருந்தும் வருகிற எந்த விஷயந்தா இருந்தாலும், ஒரு சின்ன புஸ்தகமாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் வாங்குவீங்க. நான் சொல்ல சரிதானா?
ஒரு அழைப்பு அங்கிருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா யோசிச்சுதான் அதுக்கு நீங்க கீழ்படுகிறீங்க. நான் சொன்னோன்னே எல்லாமே நீங்க கேட்கறது கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கான பாடம் என்ன, எனக்கான பாடம் என்ன, என்ன பாடம் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப இவ்வளோ விஷயங்களும் போயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கடவுளுடைய கற்பனையை மீறுறேனா? முதல் பாயிண்ட், கடவுளுடைய கற்பனையை நான் மீறுறேனா? ஸ்பெஷலா கடவுளுடைய பலிபீடத்தை விட்டுட்டு இன்னொரு பலிபீடத்தை நான் கட்டுறதுக்கு ஆசைப்படுறேனா? கடவுளுடைய பலிபீடம் எங்கே இருக்கிறது, எந்த நாளில் இருக்கிறது? கடவுளுடைய பலிபீடம் எந்த நாளில் இருக்கு? ஓய் நாளில் இருக்கா? இப்போ சாபத் கீப்பிங் எப்படி இருக்கு? சர்ச் கவுன்சில் கேட்டமா? வேற எதுவும் பேசுனீங்க நீங்கள்? நான் அதிகமாக பேச விரும்பலை, ரைட்டா? அப்போ சாபத் கீப்பிங்கில் இருக்கிற பவர் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கா? ஓய்வு நாளில் இருக்கிற ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் என்னான்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நமக்கு புரியுதா? எப்படிங்க நம்ம வேறொரு பலிபீடத்தை கட்டுவதற்கு நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய கடவுள் நம்மோட இருக்கிறார், அவர் இதுதான் உனக்கு எனக்கும் உள்ள உறவுக்கான ஆதாரமே, இங்கதான் அவருக்கு பேச இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பேச நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம், அதான் மேட்ரு. எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை, பேச்சு, செயல் இந்த ஓய்வு நாள்ல எப்படி இருக்கு? இந்த ஓய்வு நாள்ல சரியா இருந்துட்டாவே எல்லா நாள்லயும் சரியா இருக்கும், சரிதானா? ஓய்வு நாள்ல நமக்கு சரியா இருக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாள்லையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், சரியா இருந்துருவோம். இப்ப எல்லா நாள்லையும் சரியா இல்லாதனால தான் ஓய்வு நாள்லையும் சரியா இருக்க முடியல. இங்க இருந்தும் நீங்க போங்க, அங்க இருந்தும் வாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாள்ல நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், இது எல்லாமே கடவுளை பற்றின விஷயமாகவே இருக்கணும். நம்முடைய பேச்சு, மூச்சு, அப்படித்தானே பேசுறாங்க, அப்படித்தானே சர்ச் கவுன்சில் கேட்டீங்க, ரைட்டா? அப்போ அத்தனை விஷயங்கள்லையும் என் மனசு எதை விரும்புது, என் வாழ்க்கை எதை வெளிப்படுத்துது, என் மனசு எதை விரும்புது, என் வாழ்க்கை எதை வெளிப்படுத்துது. பாருங்க, இந்த கேதரிங் அப்படிங்கிற போது, அவங்க கேதரிங் பத்தி சொன்னதுனால சொல்றேன், இந்த கேதரிங்ல என்னங்க வரணும், எது மேன்மைப்படுத்தப்படணும்? இந்த கேதரிங்ல நம்ம வர்றோம் சொல்றாங்க, ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸா நம்ம வர்றோம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ இந்த கேதரிங்ல எது ஹைலைட் பண்ணப்படணும்? கடவுள் ஹைலைட் பண்ணப்படணும். நான் உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிற விஷயம் அதான், உங்களுடைய ஆஃப்டர்நூன் செஷன்ல எது பேசப்படணும் அப்படின்னு சொன்னா ஜீசஸ் பேசப்படணுங்க. அதுதாங்க நம்மளுடைய லைஃபுக்கு வந்து எப்பயுமே பர்ஃபெக்ட், எப்பயுமே பர்ஃபெக்ட். அதுதான், அதை நீங்க யோசிங்க. அதை பத்தின அது நீங்க லாக்டவுனுக்கு முன்னாடி எப்படி தானே இருப்பீங்க, லாக்டவுனுக்கு முன்னாடி அப்படிதான் ஓடும் நம்ம வண்டி, சரிதானா? இப்பயும் அப்படி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் மாறிடுச்சுன்னு சொல்லலை, இப்போ அப்படி மாறிடுச்சுன்னு சொல்லலை. அதுக்கான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க, பேசுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஊழியத்துக்குள்ளார போங்க. அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வரும். அது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும், சரிதானா? அடுத்து சொல்கிறாங்க, அஞ்ஞானம் உள்ளே வருதுன்னு பார்க்குறோம்ல. இப்போ அஞ்ஞான பழக்க வழக்கங்களுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் எனக்கு புரியுதா? முதல்ல நான் அஞ்ஞானத்தில் இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன அஞ்ஞானம், சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், ஜனவரி இது டிசம்பர் மாசம் என்ன ஃபெஸ்டிவல் இங்க, கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் என்னது, கிறிஸ்துமஸ் பர்த்டே, பர்த்டேனா என்னது, கேக்கு. உங்களுக்கு புரியுதா? சின்ன விஷயம் தாங்க நான் பேசுறேன், பெருசாலாம் போல. அஞ்ஞானத்துக்குள்ள உங்க பழக்கம் இருக்கா, உங்க ஃபேமிலியில பர்த்டே இருக்கா, உங்க ஃபேமிலியில பர்த்டே இருக்கா, கேக்கு வெட்டுறீங்களா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்த விஷயம்? உங்க வீட்டுல ஸ்டார் கட்ட வருது யோசிச்சிருக்கீங்களா? அடுத்து என்ன பிளான் பண்றீங்க? சின்ன சின்ன விஷயங்களை நீங்க யோசிங்க, அடுத்து பெரிய விஷயத்துக்குள்ள நீங்க வருவீங்க, அடுத்து பெரிய விஷயத்துக்குள்ள நீங்க வருவீங்க. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு ஆயத்தப்பட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் முன்னாடி போன மாசத்துல தீபாவளிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சா? தீபாவளிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சா? யோசிங்க, நான் வந்து ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான். இப்ப அஞ்ஞானம் எப்படிங்க உள்ளுக்குள்ள வரும்? சின்ன சின்ன விஷயத்திலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன்னா, சின்ன சின்ன விஷயத்திலையும் இதான் இல்லை அப்படி ஒரு லிமிட்டை வச்சுக்கிட்டு நான் கற்றுக் கொடுக்கணுங்கிற விஷயத்துல போய் தாண்டி பேச பழகிறேன்னா,
புரியுதா உங்களுக்கு? காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு விஷயம் கொள்கை சமரசம் என்பது. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்திலையும் நீங்க வருதான்னு நீங்க யோசிங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் கற்பனை மீறல் இருக்கான்னு யோசிங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் ஓய்வு நாள்ல நம்ம மீறமா அப்படிங்கறத நீங்க யோசிங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நமக்கு எந்த அளவுக்கு பெருசா நான் எடுத்துட்டு பாக்குறேன் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவன் அந்த அஞ்ஞானத்தை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டதுனால தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வந்து சபையை நடத்துறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி நீ நிர்வாகத்தை நடத்துறது, பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துறது, சபையை எப்படி நடத்துறது, காலேஜ் எப்படி நடத்துறது, எல்லா விஷயத்திலையும் உன் குடும்ப நிர்வாகம் எப்படி வளரும், குடும்ப நிர்வாகம் எப்படி வளரும், வளராது. பிள்ளைங்களை எப்படி நம்ம கட்டி காக்க முடியும், முடியாது. ஏன், பரிசுத்தாவிக்கும் சத்தியத்துக்கும் தானே பிள்ளைங்க கீழ்படியும், நாமளே பரிசுத்தாவிக்கும் சத்தியத்துக்கு தானே கீழ்படிவோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, கொள்கை சமரசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நமக்குள்ள இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனம் குறைவுகள் ஏற்படுகிறதையும் அது அஞ்ஞானத்துக்குள்ள நம்மளை கைட் பண்றதையும் பார்க்க முடியுது. சபையில தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அது இருக்குது அப்படின்னு சொன்னா அது சபையையும் என்ன செய்யும், பாதிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. அந்த மூணாவது விஷயமா நம்ம பார்த்தோம், என்ன விஷயம்னு சொல்லுது, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளல. கடவுள் மேல உள்ள அன்பு, சத்தியத்தின் மேல உள்ள அன்புனா என்ன அர்த்தம், கடவுள் மேல உள்ள அன்பு அவங்களுக்கு புரியல. அதனாலதான் கற்பனை மீறான், அதனாலதான் வேற ஒரு பலிபீட்டம், அதனாலதான் ஓய்வு நாளுடைய பரிசுத்தம் புரியல, அதனாலதான் உறவுக்குள்ள வரணுங்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் சமரசம் ஆகுது, கொள்கையை விட்டு கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்ப இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பொழுது எப்படி நான் ஒரு சண்டையில எதிர்பார்க்கலாம்? அப்ப நான் என் மனசுக்குள்ள சண்டையில வரணுமா வேண்டாமா, எனக்குள்ளே ஒரு போராட்டம் வரணுமா இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க. சண்டையில அதான் சொன்னேன், சண்டையில வரணும்னு சொல்றமே அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோமே, முதல்ல என்னுடைய பர்சனல்ல நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேனா, முதல் கேள்வி நம்ம அப்படி கேட்டோம் சரிங்களா. ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிச்சு நம்ம இந்த நாளின் தியானத்துக்குள்ள அந்த தியானத்தின் முடிவுக்குள்ள நம்ம போகலாம். என்ன, சங்கீதம் 36:1 வசனம், சங்கீதம் 36:1, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துரோகம் அப்படின்னு வரும்பொழுது இந்த டெக்ஸ்ட் எனக்கு குறுக்க வந்துச்சு. என்ன, அப்ப நான் என் வாழ்க்கையில எப்படி போறேன் அப்படின்னு சொன்னா, தெய்வ பயம் எனக்கிட்ட இல்ல, தெய்வ பயம் எனக்கிட்ட குறையுது. தெய்வ பயம் அப்படின்னா ஏன் பயம் இல்லாம போகுது, பயம்னா என்ன, அவர் என்ன ஆடா, சிங்கமா, புலியா, கரடியா, அந்த பயத்தை கேட்கிறாரா, இல்ல. அவர் எந்த பயத்தை கேட்கிறாரு, அவர் தேவன், அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தவர், அவர் என்னை உண்டாக்கினவர், அவர் என்னுடைய தகப்பன் அப்படிங்கிற மரியாதை கலந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு பயத்தோடு என்கிட்ட வா, என்கிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடி, நான் உன்னை எப்படி நேசிக்கிறேங்கிறது உனக்கு புரியுதா, அப்ப என்னுடைய அன்பு உனக்கு புரியல, அதனாலதானே நீ வந்து வேற ஒரு பலிபீடம் கட்டுறதுக்கு ஆசைப்படுற, அதனாலதானே நீ கற்பனையை மீறுற, அதனாலதானே ஒரு நாளுடைய பரிசுத்தம் உனக்கு புரியல, அதனாலதானே வந்து பரிசுத்தாவினுடைய வல்லமை நீ தேட மாட்டேன்ற, சத்தியத்தினுடைய வல்லமை அதனாலதானே நீ தேட மாட்டேன்ற, உங்களுக்கு புரியுதா? அப்போ விசுவாச துரோகம் என்பது என்ன, ஏன் வாழ்க்கையில் அது இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அவன் வர்றான் வரல, அது ரெண்டாவதுங்க, அவன் வர்றான் வரல, எப்படியோ போய் தொலைகிட்டவன், அவனுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிற கேரக்டர், கடவுளுடைய குணம் அதுதான், அவனும் மாறணும் அப்படிங்கறதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற கேரக்டர். நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் சீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அடுத்த கொஞ்ச செகண்ட்ல அப்படி 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 ஓடி முடியறதுக்குள்ள 9 மாசம் ஓடிச்சே உங்களுக்கு தெரியுமா, 9 மாசம் ஓடிச்சே நமக்கு தெரியுமா, நாள் போனது, டிசம்பர்ல வந்து நிக்கிறோம், இப்பதான் ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அடுத்த ஜனவரி வரப்போகுது, டிசம்பர் முடிய போகுது, இப்படிதான் அது நடந்து முடியும், கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிடும், நம்ம நிலைமை, நம்ம நிலைமை, நம்ம எங்க இருக்கோம், அதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். கடவுளுடைய அன்பு நமக்கு புரிஞ்சிருக்கா,
என் வாழ்க்கையில நான் விசுவாச துரோகம் செய்யாம இருக்கேனா, ஆண்டுடைய சமூகத்துல நான் எப்பொழுதும் உண்மையா வாழணும்னு நினைக்கிறேனா, எப்பொழுதும் ஆண்டுடைய சத்தியம் ஆண்டுடைய அந்த ஆவியானுடைய சத்தம் என் காதுல கேட்டுட்டே இருக்கா, வித்தியாசமான விஷயங்களுக்குள்ள எல்லாம் நான் போகிற பொழுது அந்த அசட்டை அந்த வார்த்தை என்ன ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள இழுக்குதா, இல்ல அதை மீறி அது விடட்டும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கிறோமா, யோசிங்க. அதை தாண்டவர் நம்ம கிட்ட சொல்ல வர்றார். அதனால விசுவாச துரோகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாக்குற இந்த விஷயத்துல நீங்க மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்துல இந்த சத்தியத்தை சும்மா நான் ஒரு சின்ன விஷயத்தான் கொண்டு வந்த டிஸ்கஷனுக்குள்ள போனதுனால பெரிய விஷயமா அது மாறிடுச்சு, பெருசா டைம் எடுத்துருச்சு. ஆனா நீங்க நான் நினைச்சது என்ன அப்படின்னா, ஆண்டுடைய சமூகத்துல ஒரு சின்ன தீப்பொறி உங்களுக்குள்ள உண்டாக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. விசுவாச துரோகத்துக்கும் சண்டையிலாக்கும் சம்பந்தம் இருக்கு, கேட்டின் மகன் வர்றதுக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி மாறணும், அதான் எனக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஆலோசனை. அப்போ என்னை குறித்து நான் கடவுள்கிட்ட கேட்பேன், அப்பா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் காட்டிட்டீங்க, என் வாழ்க்கை எப்படியா இருக்கு, நான் எப்படி மாறணும், நான் எப்படி உங்களை சமூகத்தில் ஒப்புரவாகணும், எப்படி நெருக்கமாக இன்னும் மாறணும், அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அந்த பாடத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னா கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அந்த பாடத்திற்கு கடவுளுடைய அன்பு மட்டுமே உங்களை இழுக்க வேண்டும், அந்த உறவுக்கு கடவுளுடைய அன்பு மட்டுமே இழுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை புரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நீங்க ஜெபத்திலே தரித்திருங்க. நாம் ஆண்டுடைய சமூகத்துல ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கடவுள்